بسم الله الرحمن الرحيم. ரெண்டு வேன் பெரிய வேன்ல தெம்போட்ரா இந்த இன்னொரு மகேந்திரா வேன் இருப்பாருங்க, அது ஒரு 15 பேர் 20 பேர் உட்காரலாம். சாதாரண ஆளுக்கு அஜித்மான ஒரு 15 பேர் உட்காரலாம். அப்ப மகேந்திரா வேன் ரெண்டு வேன்ல வந்து இறங்குறாங்க. பெரிய பெரிய தலப்பாவும் ஜிப்பாவும் சங்கரம்பதில் வந்து மதரசாவுடைய நிர்வாகிகள் சந்திச்சு இவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும், எங்க உலமாக்களை திட்டி விட்டான், எங்க உலமாக்களை விமர்சிச்சு நோட்டீஸ் போட்டு அவங்களுக்கு தாங்க இல்ல. இப்போ எல்லாம் நீங்க கேள்வி கேட்கறீங்க, வாய் பதில் பேச முடியாம போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒருத்தனா முதல்ல கேட்கிறேன், என் பேர்ல கேட்கிறேன், என்னை நீக்கணும் என்பதற்காக வேண்டி நினைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஒரு படபடையா வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த நிர்வாகிகள் செய்ய தெரியுமா, எங்க மதரசா வீட்டுல ஒரு கரெக்டா இருக்காரு, அவர் கரெக்டா பாடத்துக்கு வருவாரு, கரெக்டா பாடம் நடத்துவாரு, எந்த ஒரு அதிகமா லீவுலாம் எடுக்க மாட்டாரு, எந்த மாதிரி கெட்ட பேர் வர்ற மாதிரி நடக்க மாட்டாரு, எங்க டியூட்டில கரெக்டா இருப்பதனால் அவரை மீது நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க கேட்டா, ஆஹா நம்ம கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க, நீங்க வந்து உலமா சபையில கூட்டம் கூடுகிறது, உலமா சபையில வந்து நீங்க வந்து என்ன செய்ய வழக்கம் தரணும், உங்களை எனக்கு ஒரு நான் அந்த உலமா சபையில ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தேன், சின்ன பொறுப்புல எனக்கே தெரியாத மாநாடு நடத்தினது, அந்த அடிப்படையில் என்னை வந்து கூப்பிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. எங்க நடக்குது, திருப்பந்தூர் திங்கிற ஊர்ல வச்சு நடக்குது. எல்லா உலமாவும் கூடி இருக்கிறாங்க. காலஞ்சென்ற சம்சுலூதா அவர்கள் நீடூர்ல ஆசிரியரா இருந்தார், முதல்வரா இருந்தார் இல்லையா, அவரு அப்துல் கனி எதிர்த்து இந்த அப்துல் சமத் உக்காசி அந்த மாதிரி பேசல, கம் நாட்டி உக்கோல தான் பேசினார் தஞ்சாவூர் மாநாட்டில். சிரிக்கிற சொல்ல, தஞ்சாவூர் வழிமார்கள் மாநாட்டில் இந்த ஆள் பேசினாரு, இந்த வார்த்தையை பேசினார். நான் சொன்னாலே உங்களுக்கு இப்படி பேசினா நினைப்பீங்க, மேடையில பேசினாருங்க. இந்த உலமா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு ரவுண்ட் கட்டி இருக்கிறாங்க. நானு சம்சுல் ஹுதா ஒன் சம்சுல் ஹுதா ஒன்னு எங்க அண்ணன் மூணு பேர் அங்க போயிட்டோம். போகும்போது என்ன பண்ணிட்டோம், நான் ஒரு பிளானோட போனோம், நீங்க வந்து பேர் தான் அலிமிசாக்கள் உள்ள போன ரவுண்டி எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எதிர்பார்த்தா போனோம். போனோன்னு என்ன பண்ணிச்சாங்கன்னா, சம்சுல் ஹுதா ஆரம்பிச்சாரு, தம்பி ஜெயினுல் அபிஜின் அவர்கள் ரொம்ப திறமையான பிள்ளை, அவர் வந்து ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர், அவரு எனக்கு புகழ்ந்து என்ன, அவர் இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டால் நம்ம ஜமாத்தினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பை நம்ம கொடுத்து விடுவோம், நம்மள முதல்ல ஆசை வார்த்தை எப்படி அது, நான் வருத்தம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டா எனக்கு என்ன தருவாங்களா, மாவட்ட செயலாளர் பதவி தர்றோம்னு சொல்லி இப்படி ஆரம்பிக்கிறார். யாரு சம்சுல் ஹுதா பேசுறாரு, உங்க செயல தவறு விமர்சனம் படி நான் இருக்கிறேன், அதுல அந்த போய் நான் என் செயலாளர் இருக்கேன்னு எனக்கு செயலாளர்லாம் வேண்டியது இல்ல, நான் என்ன தப்பு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னா, நீங்க உலமாக்களை விமர்சிச்சிட்டீங்க சரி அதான் பிரச்சனைன்னு சொன்னா, நான் என்னென்ன விமர்சிச்சனோ அதையே இப்ப பேசுவோம், நான் விமர்சிச்சு சரியா நீங்க பேசுன சரியாண்டு நான் சொன்ன தப்பு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவங்கள்ட்ட சொன்ன நான் ஒத்தாளதான் சொல்றேன், எங்க அண்ணன் இருக்கிறாங்க, அப்ப நான் பேசியது தவறு என்று நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்தீர்களே ஆனால் நான் மன்னிப்பு கேட்பேன், தவறு இல்லைன்னா அந்த மன்னிப்பு கேட்கிற விளையாட்டு என்கிட்ட நடக்காது அப்படின்னு உடனே அப்படி எந்திரிச்சாங்க. அல்லாவன ஆலிம் சாக்கல்ல ஆலிம் சா அவ்வளவு பேரும் பெரிய பெரிய தலப்பா அல்லாவனாங்க, பச்சை உருட்டு கட்டையோடு நிக்கிறான் நாலு பேரு, நம்ம நீங்க பாத்தியா ஒரு ஆலிம் சா நீங்க பாத்திருப்பீங்க, உள்ளுக்குள்ள வேற ஆலிம் சாவை நாங்க பார்த்தோம். அப்ப என்னங்கண்ணா, நான் இப்ப வந்தோட அடி கேந்தோடனே எதிர்பார்த்தேன், எல்லாம் போலீஸ் திருப்பத்தூர் இறங்கி ஸ்டேஷன்ல போய் நான் போறேன் அடிக்க போறாங்க, இன்ன நேரம் அடிக்க போறான் எழுதி கொடுத்தா வந்திருக்கிறேன் அடிச்சு கேட்டேன், பொய் தான் சொன்னேன், நான் எழுதிதான் கொடுத்துட்டு போகல, அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சேன், நான் வந்து இறங்கி முதல் வேலையா ஸ்டேஷனுக்கு தான் போனேன், இந்த நாளுக்கு கணிதத்துல இருந்து சம்சுருதாவுல இருந்து உக்காசி வரைக்கும் எழுதி கொடுத்து வந்திருக்கிறேன், நல்லா அடிச்சுக்க வந்து தூக்கிட்டு போயிருவான் அவர் போட்டாங்க. எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரவுடித்தனம் பண்ணி அப்பதான் இது வந்து ரொம்ப புறையோடி போய்விட்டது, இது வந்து புற்றுநோய் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய்விட்டது, அறுத்து எரியணும், என்ன வந்தாலும் சரி உசுரை கொடுத்தாலும் சரி ஒழிச்சு கட்டணும் என்கிற ஒரு வெறியோடு நாங்கள் அன்றைக்கு வெளியே வந்தோம், மன்னிப்பும் கேட்கவில்லை, நீ ஆதாரத்தை நிரூபிக்கவும் இல்லை, அன்னைக்கு இறங்கின அந்த பயணம் தான் இன்னைக்கு தொடர்ற நம்ம புது கொள்கை சொல்றோங்கிறீங்களே, உங்க பழைய கொள்கை லட்சணம் இதுதான், புது கொள்கையை நம்ம சொல்லிட்டோமா, நீங்க மதரசாவுல ஒழுங்கான மார்க்கத்தை சொல்லி தந்து இருந்தால் நாங்க எதுக்கு புதுக்குள்ளே சொல்றோம், நாங்களும் ஒரு ஆளா இருந்திருப்போமே, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சொல்ல முடியலையே, மார்க் அறிஞர்கள் உலமாக்கலங்கிறீங்க, சுன்னஜமாத்துக்கு காவல் காக்க போறங்கிறீங்க, ஒவ்வொரு ஆளுமிசாவும் வரதட்சணை வாங்குறீங்க இல்லையா,
ஆலிம்களுக்கு வரதட்சணை உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆலிம்கள் எல்லாம் மேல பழையத்துக்காரங்களா இருப்பாங்க, இல்லாட்டி கடை நல்லூர்காரங்களா இருப்பாங்க, இல்லாட்டி காயல்படுத்துக்காரங்களா இருப்பாங்க. அந்த ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆலிம்சம் வரதட்சணை வாங்கியிருக்கிறார். அப்ப மார்க்கத்தை கற்றிருந்த நீ வந்து பொண்ணு வீட்டுல வரதட்சணை வாங்குற, அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க வரதட்சணை வாங்கல, எங்க அண்ணன் வாங்கல, என் தம்பி வாங்கல, என் குடும்பம் வாங்காது. நாங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி இருக்கிறோம்? வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் போய் சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு, அதுல பங்கெடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம். என்ன வித்தியாசம்? குழப்பம் வந்துட்டோம், குழப்பம் வந்துட்டோம். அப்ப இந்த அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பேசிக் என்ன பிரச்சனை என்று கேட்டால், இவர்களுக்கு முதல்ல லாயிலாக இல்லல்லா கலிமத்து தௌஹீதில் நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் வழங்கும் இந்த வலிமார்கள் மாநாடு எதை காட்டுது? எதை காட்டுது? அல்லாவை வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையில் இந்த உலமா சபைக்கு கூத்தாநல்லூர் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாஅத் உலமா சபை தூண்டிவிட்டு அப்பாவி மக்கள் நோட்டீஸ் அடிக்கிறீர்களே, உங்களை நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடிய மாபாதகத்தை புண்ணியம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்காக நான் இப்போது விஷயத்திற்கு வருகிறேன். உங்களை எப்படி வழி அந்த நோட்டீஸ் என்ன போட்டிருக்கிறார்கள்? நம் உயிரினும் மேலான ஹயாத்துல் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றலான நாகூர் நாயகம் சாகுல் அமீது பாதுஷா கத்தசல்லாஹு சிறகுல் அஜீஸ் அவர்களின் வரக்கத்தான துவாவை பெற்றது நமது கூத்தாநல்லூர். இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க, இவங்க எங்க எந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது? நாகூர் பாதுஷா அவர்களுடைய ஆசியை பெற்ற ஒரு ஊரு என்று எழுதியிருக்கிறாங்க. என்ன நாகூரான் நாகூராண்டவன் யாரு? அங்க இருந்து ஆரம்பிப்போமா? நாகூரான் என்ன நாகூராண்டவர்? முதல்ல விளங்கிருங்க, எந்த ஒரு மனுஷனையும் நல்லவர் என்று ஒரு மனுஷனா சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு எல்கேஜி அறிவு இருந்த இஸ்லாமிய அறிவு இருந்தால் கூட சொல்ல மாட்டான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன் என்பதை இன்னொரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. இது இஸ்லாத்தினுடைய பேசிக். ஏன் அவுளியாண்டா யார் நல்லா சொல்லும் பொழுது இன் அவுளியாகு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள் யார் என்று கேட்டால் அச்சமுடையவர்கள். அச்சம் எங்கே இருக்கும்? நெத்தில் இருக்குமா? தலப்பாவுக்குள்ள இருக்குமா? அச்சம் ஜிப்பாவுல இருக்குமா? தெரிகிறதுக்கு அச்சம் எங்கே இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மனுஷன் அல்லாவை அஞ்சினாதான் நேசர். அல்லாவை அஞ்சினானா இல்லையான்னு உனக்கு தெரியும். நீ செத்து போன ஒரு பீடி மஸ்தான அவுளியாக்கி வச்சிருக்கிற, யானைக்கு தரா கட்டி வச்சுட்டு அவுளியாங்கிற, உன் அப்பன் பாட்ட யார என்ன அவுளியான்னு சொல்லியிருப்பான்? எப்படி நீ அவுளியான்னு போது தீர்மானிப்ப? அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னாதான் நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் விட்டுருங்க. நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன், கண்டுபிடிக்க பாப்போம் யார் நேசிக்கிறேன். நான் ஒரு ஆள் நேசிக்கிறேன் சொல்லுங்க, யாருங்க? நான் யார நேசிக்கிறேன் உனக்கு சொல்ல தெரியல, ரப்பு நேசிக்கிறேன் சொல்லிருவியா? நான் யார் புருஷன் பொண்டாட்டியை நேசிக்கிறான்? பொண்டாட்டிக்கு தெரியாது. பொண்டாட்டி புருஷனை நேசிக்கிறான் நடிக்கிறான்னு அவனுக்கு தெரியாது. அப்ப இவன் என்ன செய்யறாரு? அல்லாஹ் யார நேசிக்கிறான்னு உள்ளத்துல போய் பார்த்து கண்டுபிடிச்சு அல்லாஹ்வுடைய நேசரு. என்னங்கடா இது, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய சிவத்துக்கு சொந்தம் கொண்டாடுறீங்களா? எவரை நீ அல்லாஹ்வுடைய நேசர் சொன்னாலும் அது அல்லாஹ்வுடைய ஆக்களில் நீங்கள் உங்களுக்கு பங்கு சேர்க்கிறீர்கள், உங்களை அல்லாஹ்வை ஆக்குகிறீர்கள். இது ஃபிரௌனுடைய தன்மை. ஆன ரப்புக்கும் இல்லாலா, நான் தான் பெரிய இறைவன் என்று சொன்னானே, அந்த தன்மைக்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள். ஃபர்ஸ்ட் நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் அவுளியா என்று சொல்வதாக இருந்தால் நபிமார்களை சொல்லலாம். ஏன் நபிமார்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லிவிட்ட காரணத்தினால், நபிமார்களில் யார் யார் பெயர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அவங்களை அவுளியான்னு சொல்லலாம். நூஹு நபி அவுளியா, சுலைமான் நபி அல்லாஹ்வுடைய நேசர், இப்ராஹிம் நபி நேசர், இஸ்மாயில் நபி நேசர், இசாக் நபி நேசர், யாக்கூப் நபி நேசரு, யூசுப் நேசரு, தாவூத் நேசர், சுலைமான் நேசர், துல்கிப்ர நேசர், சாலிஹ் நேசர், ஹூத் நபி அவங்க நேசரு, இப்படி வந்து நான் யாரே லூத் நபி நேசர், இப்படி எந்தெந்த நபிமார்களை நேசர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானோ அவங்களை இறை நேசர் என்று சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? அவன் சொல்லி தந்த காரணத்தினால். ஏன் சொல்லலாம்? இப்ராஹிம் நபி நேசர் வந்து படைச்சவன் சொல்லிவிட்டான் குர்ஆன்ல, அப்ப நம்மளும் சொல்லிக்கலாம். நான் நேசர் நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்ப படைத்தவன் பொய் சொல்ல மாட்டான், நானாவது பொய் சொல்லிடுவேன், படைச்சவன் பொய் சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான்னு சொல்லிவிட்டால் அவங்களை நேசர் சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசரு என்று சொன்னா அவங்க வஹீல தான் சொல்லுவாங்க, சொந்தமா சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த அடிப்படையெல்லாம் சொல்லுவாங்க.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் உமர் சில சஹாபாக்களை பற்றி எல்லாம் சுருக்கவாசி என்று சொன்னாங்க. அவங்கள நேசர் என்று சொல்லலாம். ரசூல்லா காலத்துக்கு பிறகு வந்த யாரை பற்றியும் அவர் அல்லாஹ்வுடைய நேசர் சொல்ல, நீ யார், எந்த மதரசாவில் இந்த நேசர் சனது வாங்கினார், அவர் அல்லாஹ்வுடைய நேசருக்கு சனது மாசல கொடுக்குறீங்க, அந்த மாதிரி சர்டிபிகேட் எவனாவது கொடுத்தானா, நீங்க எவனோ கிறிஸ்தவன கூட என்ன செய்வீங்க, அல்லாஹ்வுடைய நேசர்னு சொல்லியிருப்பீங்க. எப்படி அல்லாஹ்வுடைய நேசர் ஆவாரு? முதல் இந்த ஒரு அறிவு இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசர் சொல்லுவாங்களா? நான் குரான் அல்லாஹ் நேசரா, அப்துல் காஜின் அல்லாஹ்வுடைய நேசரு, அப்துல் காஜின் யார் என்ன, நீ பாத்தியா அவர் காலத்துல வாழ்ந்தியா, ஒரு ஆளை பத்தி வெளிப்படையான செயலை அறிந்து கொள்வதா இருந்தா கூட அவரோட வழகி இருக்கணும், வாழ்ந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், அப்படியும் கிடையாது. சரி, வரலாறையாவது படிச்சு பார்த்து ஒரு அவுளி ஆண்டா எப்படி நடக்கணும், அப்படியாவது இருக்குதா? நீ சொல்லக்கூடிய சாவுல மீது ஆண்டவர் எடுத்துக்கிறோமே, நபிகள் நாயகம் செல்லா செஞ்சாங்க, ஒரு பள்ளியாசல மூணு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் ராத்திரி புறம் வணங்கிட்டே இருப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, நான் எப்ப பார்த்தா நோம்பு வச்சிருப்பேங்கிறார். மூணு பேரு தாங்கள் என்ன மாதிரி வணக்கத்தை செய்ய போகிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துருச்சு. விழுந்தோட செய்ய கேட்கிறாங்க, என்னப்பா யார் பண்ணீங்க, நாங்க தான், நீங்க தான் அப்படி பேசுனீங்களா, ஆமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை விட நான் அல்லாவை நேசிக்கிறேன், ஆனா அத்துக்காக்கும் இல்ல, அல்லாவை நேசிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் வேணாங்கிற, நீ அல்லாவை நேசிப்பதை விட நான் அதிகமாக நேசிக்கிறேன், அப்படி இருந்தும் தூங்கவும் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், கல்யாணமும் செய்கிறேன், புள்ள குட்டிகளை பெற்றும் இருக்கிறேன். என்னுடைய இந்த சுண்ணத்தை யார் புறக்கணித்தானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை, ரசூல்லாவை சேர்ந்தாலும் இல்லை. யாரு யாரு கல்யாணம் பண்ணாதவர், கல்யாணம் பண்ணாதவர் யாரை சேர்ந்தவர் இல்லை, ரசூலுல்லாவை சேர்ந்தவர் இல்லை. நீ பாதுஷா நாயகம் கல்யாணம் பண்ணாரா, அதை சொல்லு. பாதுஷா நாயகம் துவா செஞ்சார் கூத்தாங்க இருக்குன்னு சொல்றிய, நீ எழுதி வச்சுக்கிற வரலாறுல சாகுல்ல மீது பாதுஷா நாயகம் கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் பண்ணாவிட்டால் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சர்டிபிகேட் என்ன, ஃபமன் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் காசு வாங்குற மட்டும் ஓதிரியில இத, ஒவ்வொரு கல்யாணத்திலையும் மறக்காம ஓதுறான், இது எது ஓதுறான், ரஹிபான் சுன்னத்தி வலைசமின்னி. யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், அனைவரும் பேண வேண்டிய ஒரு ஹதீஸ். இதை நீ சொல்லக்கூடிய சாவுல மீது என்பவர் செஞ்சாரா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துப்படி கல்யாணம் பண்ணினாரா? கிடையாது. அப்ப அவருக்கு புள்ள யூசுப்னு ஒரு புள்ள இருக்குத, அவருக்கு புள்ள நாளைக்கு சின்ன நாயகர் சின்ன எஜமான் இருக்காங்கல்ல, பெரிய எஜமானா உங்களுக்கு பேர் என்னது, சின்ன எஜமான், சின்ன எஜமான் ஒரு ஆளை கோச்சு வச்சுக்கிறாங்கல்ல, அவர் யாருன்னு கேட்டா அது இன்னொரு இன்னொரு தப்பு. என்ன தப்பு, அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆளை வந்து இன்னாருடைய மகன் சொல்வதாக இருந்தால் அவங்க பெத்த தகப்பன் பெயரை சொல்லிதான் புள்ளை என்று அழைக்க வேண்டும். ஒரு ஆளை என்னுடைய புள்ளை என்று சொல்வதாக இருந்தால் நான் பெற்றிருக்க வேண்டும், உங்களுடைய வாப்பா என்று சொல்வதாக இருந்தால், அத்தா என்று சொல்வதாக இருந்தால் உங்களை அவர் பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஜெயித் என்று ஒரு ஆளை எடுத்து வளர்த்தார்கள், அப்ப அவர் மகன் என்று சொல்லி எடுத்தாங்க வளர்த்தாங்க. இது அல்லாஹ் கண்டிச்சு தனிமே சொல்லக்கூடாது, பெத்தாதான் தகப்பன், நீ ஜெயிதை பெறவில்லை, ஜெயிதுக்கு நீ தகப்பன் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் நினைச்சுதான் தடுத்துட்டான். இவர் யாரு, சாவுல மீதுக்கு பிறந்தவரா, அவர் யூசுப், அவர் பேரு யூசுப் நாயகங்கிறாங்களே, அவர் சாவுல மீது பிறந்தவரா? இல்ல. என்ன மேற்று கதை, இவர் போனாராம் ஒரு ஊருக்கு, அங்க வடநாட்டுல ஒரு ஊருக்கு போனாராம், போனோம் ஒரு ஆள் தேவைய புள்ள இல்லைன்னு முறைத்தான கத்து வந்துக்கிட்டு, அவருக்கு இருக்கு பலர் பம்பளது, புள்ளை அல்லாட்ட கேட்க வேண்டியதானே, புள்ளை இல்லைன்னு அல்லாட்ட கேட்காம அவன் அந்த இருக்க யார்ட்ட கேட்டிருக்கிறான், இவர் நான் ஒரு ஆண்டவர் இருக்கார்ல, இவர் போனாராம், இவற்ற வந்து அவன் கேட்டான் எனக்கு ஒரு புள்ள வேணும், ஏதோ கடையில மிஷின்ல செஞ்சு கொடுத்தான் புள்ள வேணும். அவர் என்ன செஞ்சாராம், இது சாகுல மீது முழுதல எழுதி வச்சுக்கிறாங்க, சாகுல மீது கஞ்சுல் கராமத்துல எழுதி வச்சுக்கிறாங்க, புக்குலையும் வச்சுக்கிறாங்க, அரபி கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. அதுல என்ன வருது, அவர் வெத்திலைய மெண்டு இத குடும்பம் பொண்டாட்டிக்கு, யாரு சாகுல மீது சொன்னாராம், வெத்திலைய மெண்டு பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டு இதை பொண்டாட்டி கூடு புள்ள பெற்றுவாங்க.
அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு அவர் சொன்னாராம். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல், ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு, 5 டிவிடிகளாக விலை ₹150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ₹150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ₹120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் N30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1, செல் 9500168989. கணவன் சேர்ந்து கர்ப்பமாவல, எதுல கர்ப்பமாவது? அவன் எழுதி வச்சிருக்காங்க, நான் கதை சொல்லல, இருக்குது, அப்படிதான் இருக்குது. அப்ப அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க, இது மூணு கிதாபுல ஹிகாயத்துலயும் வருது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளை எல்லாம் பெத்தவுனே அந்த பையன் கொஞ்சம் விவரம் அடைஞ்சவுனே எங்க பாப்பா கேண்டானா, பாப்பா வீட்டுல இருக்காரு, அவன் ஒரு 5 ஆனவனே, அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுல, மூணு கிதாபுல. ஐநா பி என் பாப்பா இங்க இந்த இருக்காரு, பாப்பா இந்த அம்ப பொண்டா கிடைக்காரு, எம்மா காரு சொல்றான், என் ஒரிஜினல் வாப்பா எங்க, ஐநா பி ஹக்கா, ஹக்கான வாப்பா எங்க அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, வெத்தலைக்கு பிறந்தாள் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாப்பா உங்க அப்பா வந்து அங்க இருக்காரு, நாகூர்ல இருக்காரு, அங்க போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் புறப்பட்டு வந்துதான் அவருடைய மவனா. ஏங்கடா இது குரானுக்கு மாத்திரம் இல்லையா, நீ அவளையாங்கிறிய, எழுதுற கதையாச்சும் ஒழுங்காது வச்சியா, இந்த கதையை நானா உண்டாக்குன, நீ தான் யோசிக்கிற, இந்த கதையை நான் அவர் பேர்ல டேமேஜ் பண்றதுக்கு நான் உட்கார்ந்து எழுதல, நீ தான் தர்காவில இருந்து வெளியிடுற, நீ தான் விக்கிற, நீ தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ தான் சுமத்த மாத்து சபையிலாம் இந்த புஸ்தகத்தை அரபிலையும் தமிழ்லையும் வச்சிருக்கிற, அதுல நான் எழுதியும் வச்சிருக்கிறேன். அப்ப இவர் கல்யாணம் பண்ணல, முதல் தப்பு, கல்யாணம் பண்ணாவிட்டால் அவர் அவுளியாவா இருக்க முடியாது. இவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லைங்க, ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்றவனை எல்லாம் அவுளியான்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரை விடுங்க, எங்க ஊருக்காரன் கொடுத்தேன், குணங்குடி மஸ்தான், எங்க ஊர் எனக்கு சொந்தக்கார ஆளு கூட, அவர் பேரு அவர் தொண்டிக்காரர் தான், தொண்டியார் பேட்டை தான் அவர் அடங்கியிருக்கிற இடம், மெட்ராஸ்ல இருக்குல்ல, மெட்ராஸ்ல தொண்டியார் பேட்டை தண்டியார் பேட்டை மாத்திவிட்டாங்க, அவர் தொண்டிக்காரரா இருக்கனால தொண்டியார் பேட்டை தான் பேர் ஆரம்பத்துல, அங்கதான் அவருக்கு தர்கா இருக்கிறது, எங்க ஊருக்காரர் தான் அது, இந்த சொந்தக்காரன் கூட வந்திருக்கிறாங்க எங்க ஊர்ல இருந்து. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அவர் ஒரு மகான், அவர் எழுதுறாரு கல்யாணம் பண்ணாத, பண்ணுனா நாசமா போயிருவே, அவர் அவரு அவர் மஸ்தானுங்க, கல்யாணம் பண்ணலண்டா அவன் நாசமா போயிருவான் ரசூல்லா சொல்றாங்க. இவன் ரசூல்லாவுக்கு எதிராக எழுதுறான், ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசைவை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே, நீ கல்யாணம் பண்ணு சொன்ன ஆடு மாடு வீடு போய் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மறப்பாக்கிடுவாள். ஒம்புல வீட்டுல இல்லாட்டிதான் ஆண்டவனை மறப்பான், தப்பு தப்பா நடப்பான், ஒழுங்க ஒரு மனைவி கடிவாளம் போட்டுக்கிட்டு இருந்தா தான் இவன் ஆண்டவனை கூட ஒழுங்கா நினைக்குமா, இவனுக்கு அந்த விருப்பம் இல்லாட்டி தொலைஞ்சு போக வேண்டியதானே. அனைவருக்கும் பயான் பண்றான் இவன், அனைவருக்கும் என்ன அறிவுரை சொல்றான், ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசைவை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே, இப்படியே வரிசையை நிறைய எழுதிக்கிறான். அப்ப இவங்க எல்லாம் அவுளியா. அப்ப இதுல என்ன என்ன சாவல் வழங்கிட்டு ரசூ குர்ஆன் ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா, நீ சொல்லக்கூடிய சாகுல மீதி என்பவர் இறை நேசரா இருக்க முடியாது, உள்ளத்துல உள்ளது அறிய முடியாது, அது வேற விஷயம். வரலாறு படி பார்த்தோமே ஆனால் இவர் கல்யாணம் பண்ணி பண்ணாம சொன்னத்து மீறி இருக்கிறாரு, அடுத்தவனுக்கு பிறந்த பிள்ளைய தாம்புள்ளு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதை வந்து தப்பான வழியை செஞ்சிருக்கிறாரு, உன்னோத்தம் பொண்டாட்டிக்கு வந்து புள்ள கொடுக்கறது ஒரு அனுமதி இருக்கா, இப்படிதான் கணவன் மூலமா பெறலன்னு விலகி போச்சுப்பார், அது வெத்திலேயே வாய் வழியா கொடுத்தா புள்ள உண்டாமா, சயின்டிபிக் அது ஒரு விஷயம் இருக்குது, வெத்திலே வாய் வழியா சாப்பிடுறது புள்ளை உண்டாக்குமா, உண்டாக்காது, அது நான் சயின்டிபிக் நம்ம போகல, ஏதோ ஒரு அதிசயத்தில் உண்டாக்கிறோம். இவர் எப்படி அடுத்த முன்னாடி புள்ள கொடுத்தாரு, அது என்ன கதையில் இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறான், சிரிக்கிறேன் நான் கேட்கல. அப்ப இவங்க என்ன பொய் சொல்லிருக்காங்க, வழங்குறா இல்லையா, இவர் கற்பனையா எல்லாமே பொய். அது மட்டும் இல்ல, தென்காசிக்கு போனாராம், உங்க சா நான் ஊருக்கு துவா செஞ்சாருங்கிறீங்களே, அந்த புஸ்தகத்துல இதெல்லாம் இருக்குது,
நாகூர் ஆண்டவர் வந்து கூத்தாண்டவர்களுக்கு துவா செய்து விட்டு போனார்களாம். அதனாலதான் செல்வம் கொடிக்குதான், அதுக்கு வந்து வெத்தில கொடிக்கலாம் இருந்துச்சான், அதனாலதான் வருது. வெத்தில கொடிக்கால அங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப நாகூர் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எல்லாம் ஏழை மக்களா இருந்தாங்களாம். அவன் அப்ப சவுதி அரேபியாவில் உனக்கு மேல பெரிய பணக்காரன், அவன் எல்லாம் எந்த நாகூர் ஆண்டவர் போனாரு? எந்த பாத்தியா யார் போகுதுன்னா, அபுதாபியில மீன் பிடிச்சவன் பணக்காரன் போன, அது யார் பாத்தியா போகுதுன்னா, அல்லாஹ் என்ன செய்யறா, அல்லாஹு எபுசுத்து ரிஸ்குலிமன் யஷாஉ யக்தீர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக தருவான், நாடியவர்களுக்கு குறைவாக தருவான். நான் நாடுனபடி கொடுப்பேன், நினைச்சா நல்லவனுக்கு கொடுப்பேன், நினைச்சா கெட்டவனுக்கு கொடுப்பேன், சுலைமான் நபி கொடுப்பேன், ஃபிரௌனுக்கு கொடுப்பேன், ஹாமானுக்கு கொடுப்பேன், காரணம் கொடுப்பேன், ரசூலுல்லாஹ் கொடுக்காம இருப்பேன். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நாடு நான் கொடுப்பேன், நாடு நான் எடுப்பேன், நல்லவன் கெட்டவன் பார்த்து தர்றது கிடையாது என்று அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி வந்து ஊருக்கு பணக்காரரை பொறுத்து வாசிச்சுட்டு போயிட்டாரான், அன்னையிலிருந்து செல்வம் கொழியோ ஒளியோ குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கதை எழுதி வச்சுக்கிட்டாங்க. அந்த கதை புஸ்தகத்தெல்லாம் அந்த கதையும் வருது. எந்த கதை? ஒரு நாகூருக்கு போனாராம். யார் போன? நம்ம சாகுலனி ஆண்டகை அவர்கள் நாகூருக்கு போனாங்களாம், சீடர்களோட போனாங்களாம். சீடர்கள் போனவுன தென்காசியில அங்க ஒரு கோயில் மாடு ஒன்று இருக்குது, அதை புடிச்சு வெட்டி தின்னுட்டாங்க. யாரே? சீடர்கள். சீடர்களை கூட்டிட்டு போறாரு. சீடர்களை கூட்டிக்கிட்டு போனா அந்த சீடர்கள் எப்படி ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு, இன்னொருத்தவங்க ஊரா விட்டு மாட்டை எடுத்து திங்கலாம் என்று பத்தா கொடுத்திருப்பாரு. அந்த அதை சீடர்களை தயாரிச்ச விதம், ஒரு அவுளியா தீர் சீடர்களை எப்படி தயாரிக்கிறார்னு கேட்டா, தனக்கு சொந்தம் இல்லாத மாட்டை பர்மிஷன் இல்லாம அறுத்து திங்கலாம், ஹராமானது திங்கலாம்னு பத்தா கொடுத்திருக்காரு. இல்லாட்டி செஞ்சிருப்பான கூட சுத்திக்கிட்டு இருக்கிற சீடர்ல நிறைய மார்க்கறிவு இருக்குமே. அப்ப இந்த சீடர்கள் போய் நினைஞ்சிட்டாங்க, கோவில் மாட்டை வந்து சாப்பிட்டுட்டாங்க, வந்துட்டான் கோவில் திமுருக்குன்னு வந்தாங்க. தென்காசியில் அந்த காலத்துல இந்து பண்ணி இருப்பான்ல, அவன் வந்து நம்பல இருக்கு, வந்த என்னாச்சு போய் மாடு என்னாச்சு நினைஞ்சானா, அப்படியா மாடுதான் வேணுமா, அந்த எலும்பெல்லாம் கொண்டு வாங்கப்பான், எலும்பெல்லாம் ஒன்னா வச்சு கும்பு எதிரி இல்லாண்டாம், அல்லாவுடைய கட்டுரை எந்திரிந்து மாடு எந்திரிச்சுட்டான். எப்படி கதை? ஹராமானது உள்ள போனா துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் பிரயாணத்துல போகிறான், பிரயாணத்துல கஷ்டப்பட்டு போகும்பொழுது அல்லாஹ் துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும், அப்படி இருந்தும் சிலர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? அண்ணா யுஸ்தஜாபுலஹு, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மஸ்கனஹு ஹராம், அவன் குடியிருக்கிற வீடு ஹராமாக இருக்கிறது. உம் அஷ்ரபுஹு ஹராம், குடிக்கிற தண்ணி ஹராமாக இருக்கிறது. உம் மத்தாமுஹு ஹராம், உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. அண்ணா யுஸ்தஜாபுலஹு, எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்ப அடுத்தவன் வீட்டு மாட்டை திண்டு விட்டு கும்பி இது இல்லவா, திண்டது அடுத்தவன் மாடு ஹராமு, ஹராம தின்று விட்டு அல்லாவுடைய உத்தரவோட எந்திரிண்டா என்னது, திருப்பி மண்டையில போட்டு அவங்க அடிக்கடி செய்யணும். சரியான குருநாதரா இருந்தா ஏண்டா கோயில் மாட்டை திண்டீங்க, ஆளுக்கு 10 ரூபாய் போட்டு வாங்கி கொடுங்கடான்னு சொன்னேன், அவன் நாளைக்கு திருட மாட்டான். அந்த மாதிரி இதுதான் அவளியா, இந்த உள்ள கதை போனா ரொம்ப வேகமா போய் அவ்வளவு ஒரு விஷயம். கஞ்சுல் கிராமத்தை படிங்க, அதை விட்டு எல்லாம் தெரிஞ்சு வந்துருவீங்க. இவங்க அவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக எழுதி வச்சுக்கிறாங்க, அதை கவனத்தோட படிச்சு என்று சொன்னா இது ஒரு ஃப்ராடுன்னு விளங்கிடுவீங்க. இந்த கதையை பொய் அம்பிட்டும், அவங்க வந்து துவா செஞ்சாங்க, கூத்தாளும் துவா செஞ்சதுனால தானே சரியெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறீங்க, அதை விட்டுருங்கப்ப. இப்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், நான் ஒரு ஆண்டவன் ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து எல்கேஜில இருந்த லாயிலா இல்லல்லாவுக்கே உங்களுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது. இது சம்பந்தமா பாருங்க, அல்ல அழகா குழந்தைக்கு புரியற மாதிரி சில வசனங்கள் குரான் வசனங்களே வாசிக்கலாம், சொந்தமாவும் நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த வசனங்கள்லாம் குரான்ல இருக்குதா இல்லையா, நீ படிச்சியா இல்லையா, எங்களுக்கு படிச்சு தந்தியா இல்லையா, நான் சொல்லக்கூடிய கருத்தும் அர்த்தமும் அதுல இருக்குதா இல்லையா, இதை மட்டும் சொல்லு. நோட்டீஸ் போட்டவன் இதை சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான், எதுவும் அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் அழைக்கிறீர்களே, அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள், அவர்களே படைக்கப்பட்டவர்கள், அம்பாத்தும் செத்தவர்கள், உசுரோடு உள்ளவர்கள் அல்ல, எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்றான், நீ யார போய் கூப்பிடுறியோ, அவங்க எல்லாம் யாரு, எதையாவது படைச்சாங்களா, நாகூர் ஆண்டவர் அவர் படைச்ச பிராணி யானை அவர் படைச்சாரா, பூனைய படைச்சாரா, கொசுவ படைச்சாரா, எறும்ப படைச்சாரா, என்னத்தை படைச்சாரு, படைச்சவனை தான கூப்பிடணும், படைச்சவனை விட்டுட்டு அவரே படைக்கப்பட்டாரா அல்ல இருந்தாரா, அவருக்கு ஏண்ட வரலாறு சொல்றீங்க, 400 வருஷத்துக்கு முன்னி பறந்தா இருந்தீங்க, 350 வருஷத்துக்கு செத்தா இருந்தீங்கன்னா அப்ப இல்லாம தான் இருந்தாருப்ப, 400 ஆண்டுக்கு முன்பு இல்லைன்னு சொன்ன அவர் படைக்கத்தானே பட்டாரு,
ஆதி இருக்கலையே. அவருக்கு முந்தி உள்ளவன் எந்த நாவூர் ஆண்டவர்கிட்ட கேட்டான்? ஏண்டா நாவூர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் தெரிய? இந்த நாவூர் ஆண்டவருக்கு 350 வருஷத்துக்கு முந்தி இருந்திருப்பானே, அவனுக்கு எந்த நாவூர் ஆண்டவர்? சிந்திக்க அண்ணன் கேக்குற எப்படி கேக்குறான், லா யகுலுகூன ஷய்யன், ஒன்றை கூட அவர்கள் படைக்க மாட்டார்கள். அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு நிறுத்தல, அம்பாத்தும் செத்து விட்டார்கள், அதுல அடங்கி போச்சுங்க. அல்லாஹ் வந்து ரெட்டை தாப்பால் போடுறான், செத்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு உசுரோட இல்லங்கிறான். செத்துட்டாலே அது அர்த்தம் அடங்குது. இந்த கூமுட்டைக்கு விளங்குற கால என்ன செய்யறான்னு கேட்டா, அம்பாத்தும் செத்து விட்டார்கள், கயிறு அகையாயின், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல. பமா யசூரன் ஐயான யுவாசூன், எப்போது எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. நம்மளை அல்லாஹ் என்னைக்கு சூற ஊதி எழுப்புவான் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதுக்கு என்ன சொல்றீங்க? இத வேணுமா, உங்களுக்கு நாகூர் வேணுமா, இது வேணுமா, செத்து போன அப்துல் கார்ஜிலானி வேணுமா? புனித உள்ளதீன ஜாம்தும் இந்துவன் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ நாகூர் அதனால அழைக்கிறாங்க. இந்த ஊர்ல ஜாஸ்தி பிரசவிக்கிற வேதனையில் இருக்கிற பொம்பளைகிட்ட போய் யாமூன்னு சொல்லும்பாங்க. ஏன் அப்பதான் லேசாவுமா பிரசவம்? அடிப்பாங்க, அல்லான்னு சொல்லாத, அப்துல் கார்ஜிலானி கூப்பிடு என்கிற அளவுக்கு ஊறி போய் நரகத்திலே கொல்லிக்கட்டையாக மாறுவதற்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீர்களே. அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்ற கதை இல்ல, குர்ஆன் வசனம். இந்த அர்த்தம் கற்பனை அல்ல, உண்மையான நேரடியான அர்த்தம். புனித உள்ளதின சாந்தும் இந்துவன் இல்லா, அல்லாவை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யம்லிகுன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தர்ரத், தர்ரத்னா அணு அளவு, பெரிய பெரிய தான் வேண்டியது இல்ல. ஒரு அணு என்ன செய்யற புள்ளைய கேட்கிற, நீ பணத்தை கேட்கிற, அல்லாஹ் என்ன சொல்றான், அணு இல்லைங்கிறான். யாரை அழைக்கிறியோ, வானத்திலையும் அவருக்கு அணு அளவு அதிகாரம் இல்லை, பூமியிலையும் அதிகாரம் இல்லை. ஒமாலஹும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், அந்த ரெண்டிலும் அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. வாரிசு முறையில் அல்லாஹ்வுடன் ஒரு 10% பங்கு வாங்கிட்டாங்களா, பங்கும் கிடையாது. ஒமாலஹும் மின்ஹும் மின் லஹீர், அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு உதவியாளரும் கிடையாது. அப்ப இதுவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து சபாவுல 22வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். உள்ளதீன ததூன மின்துனிஹி, நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு அப்துல் மஹமூத் அவுலியாவை அழைக்கிறீர்களே, அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் விட்டு விட்டு அழைக்கிறீர்களே, மா யம்லிகூன மின் கித்மீர், அணு அளவுக்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கவில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன் இது வந்து பாத்திரல 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளதீன ததூன மின்துனிஹி, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யஸ்தத்தி ஊன நஸ்ரக்கும், உங்களுக்கு உதவும் சக்தி அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் விட்டுவிட்டு நீங்க யாரையாவது அழைக்கிறீர்களானால் உதவுகிற சக்தி அவர்களுக்கு இல்லை. தங்களுக்க உதவி கொள்ள முடியாது. உனக்கு உதவ ரெண்டாவதுமா, அவருக்கு உதவிக்கிறாரா? அவருக்கு எல்லாம் நரகத்தில் போட்டா தன்னை காப்பாற்றிக்க முடியுமா? உலா அம்புசகும் என்சுரும், தங்களுக்கு அவர்கள் உதவி கொள்ள முடியாது என்று 7வது அத்தியாயத்தில் 197வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குல் நபியே, நீங்கள் கேளுங்கள், அதாபுதுன மிந்துன் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் வணங்குகிறீர்களா? மாலா எம்லி குலக்கும் லரன் வளானப்பா, உங்களுக்கு கேடு செய்யும் அதிகாரம் இல்லாத, உங்களுக்கு நன்மை செய்யும் அதிகாரம் இல்லாத ஒரு ஆளை போய் நீங்கள் அழைக்கிறீர்களா? வல்லாஹு ஹுவ ஸமீஉல் அலீம், அல்லாஹ் நான் எல்லாத்தையும் கேட்கிறவன், எல்லாத்தையும் அறிந்தவன். அதை விட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது 576 இருக்கிறது. இதெல்லாம் சுன்னத் ஜமாஅத்துக்காரர் நோட்டீஸ் போட்டீங்களே, இந்த அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? செத்து போன பிணங்களை வணங்க சொல்லி எங்களை எல்லாம் நரகத்திற்கு போக அழைப்பு கொடுக்கிறீர்களே. நரகத்திற்கு சொந்தக்க மாளிகை யோமித்தீனாக இருக்கக்கூடிய, நியாய தீர்ப்பு நாளில் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுடைய தீர்ப்புக்கு உங்களுடைய பதில் என்ன? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததூன மின்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் அவர்கள். நீ யார வேணாலும் அழைச்சிக்க, அவர் அல்லாஹ்வுக்கு அடிமையா இல்லையா? நீ யார வேணாலும் அழைங்க, நான் சாவுல நீ அழைங்க, இப்ராஹிம் நபியை கூட அழைங்க, அவங்க யாரு? உங்களை போன்ற அல்லாஹ்வுடைய அடிமை.
இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 DVD-களாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இப்ப ஒரு குடும்பமே கலிமா சொன்னாங்க, ஒரு குடும்பமே இஸ்லாத்தில் ஏத்தாங்க, என்னன்னு சொல்லி கொடுத்தோம். அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அப்ப நீங்க சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று, அல்லாஹ்வின் அடிமை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க எங்க சகோதரர். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்புறம் தூதர். ரசூலுல்லாஹ்வாக இருந்தாலும் யார் அவங்க? அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமை அல்லாஹ் கிடையாது. மிக உயர்ந்தவர்கள் நம்மை விட, ஆனால் அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அப்படி சொன்னதான் மூமின் ஆக முடியும். ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்று சொல்வதோட அப்து என்றும் சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு சொன்னாதான் அவன் முஸ்லீம் ஆக முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ததுவுன மின்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் இவ்வாறு அம்சாலுக்கும் உங்களை போன்ற அடிமைகள். ஹதுவுஹும் அழைத்து பார், ஃபல் யஸ்தஜீபுலகும் உனக்கு பதில் தரட்டும், இன் குன்தும் சாதிக்கீன். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நீ அழைச்சிக்க தப்பே இல்லப்பா, நானும் வேண்டாலும் அழைக்கிறேன், என்னை கூட்டிட்டு போ. எங்க கூட்டிட்டு போனே? நாகூர் தருவா கூட்டிட்டு போ, நான் வர்றேன். நாகூராரே நான் கூப்பிடுறேன், என்ன தம்பின்னு அவர் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் பதில் சொல்லுங்களே. அது அல்லாட்ட உள்ள பதில் நம்ம கேட்க முடியாது. அது ஒரு விஷயம், மனசு தானே இவரு, இவருக்கு அல்லா சக்தியை கொடுத்தாங்கறியில, நானும் வர்றேன் நாகூருக்கு வா. ஒன்னு நீ செய்ய வேணாம், நான் கேட்கறேன் என்ன சோமா இருக்கு கேட்கறேன், நல்லா தான் பாருக்க, நான் சோமா இருக்கிறேன் பா சொல்லட்டும், ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறேன், இந்தப்பா ஒரு 1000 ரூபாய் தரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், மாட்டேன் சொல்லுவா. ஏடிஎம் மிஷின் தந்தா கூட வாங்கிட்டு வந்துருப்பேன், அவளியா என்ன தர்றதுங்கிறேன், ஏடிஎம் மிஷின்ல போய் கார்டை தடவி கேட்கற 1 ரூபாய் தருது வாங்கிட்டு வர்றமே, தந்தாதான் வாங்கலாமே. தந்தாரா யாருக்காச்சு? நான் ஒரு ஆண்டு வந்து கேட்டேன், பிள்ளைய தந்தாரா, மழையை பெய்ய வச்சாரா, ரிசுக்கு தந்தாரா? நீ தான் நினைக்கிற, அல்லா தந்தது அவர் தந்தது நினைக்கிற, அவர் எங்க தந்தாரு? அல்ல அப்படி கேக்குறான், அப்படி கேக்குறான், பதில் தரட்டும், இன் கொஞ்சம் சாதுக்கு நீ உண்மையாளராக இருந்தால் எல்லாருமே கூப்பிடுவோம், பதில் மட்டும் சத்தம் மட்டும் வரட்டு பார்ப்போம், நான் கேட்டுக்கிறேன். வராது, அல்லாஹ் சொல்லிட்டதுனால வரவே வராது. இது எங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ உண்மையாளராக இருந்தால் எல்லாருமே கூப்பிடுவோம், பதில் மட்டும் சத்தம் மட்டும் வரட்டு பார்ப்போம், நான் கேட்டுக்கிறேன். வராது, அல்லாஹ் சொல்லிட்டதுனால வரவே வராது. இது எங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 794 சொல்றான். அதெல்லாம் விடுங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல ஒரு மனிதருக்கு கடவுள் தன்மை கொடுக்கணும்னு சொல்றதா இருந்தா யார் கொடுக்கலாம்? யாரு கொடுக்கலாம்? ஈசா நபி கொடுக்கலாம். ஒரு ஆள் மனுஷனு கடவுள் ஆக முடியாது, கடவுள் மாதிரி ஒரு தன்மை கொடுக்கணும்னு கொடுக்க இருப்பதா இருந்தால் யாரு கொடுக்கலாம்? ஈசா நபி கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? அவர் தான் தகப்பன் இல்லாம பிறந்தார், அவர் தான் இருந்தாரு தகப்பன் இல்லாம பிறக்கிறார், அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் சாவாம இவரோடு இருக்கிறார், பின்னாடி இறங்கி சாவுவார், அப்ப ரொம்ப காலமா உசுரோடு இருக்கிறார் இல்லையா, 2000 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு இருக்கிறார், அவர் தந்தை இல்லாமல் பிறக்கிறார். அதே மாதிரி குஷ்டத்தை குணமாக்குறார், செத்து போன ஆளை கூட உயிராக்கி, உஹியல் மௌதா பிஇதுனி, எனது அனுமதி பெற்று இறந்தவர்களை நீ உயிர்ப்பித்தாய் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தனி சிறப்பு யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்?
ஈசா நபி கொடுத்தான். நீங்க வந்து அட்ரஸ் தெரியாத ஆட்களை எல்லாம், அடுத்தவனுடைய மாட்டை தின்றவனை எல்லாம் கல்யாணம் பண்ணாத ஆளையெல்லாம் அவுளியாங்கிறீங்கள. அவுளியாக்கள்லாம் பெரிய அவுளியா யாரு? ஈசா நபி. அந்த ஈசா நபியை அழைத்தவர்களை பற்றி உங்கள் தீர்ப்பு என்ன? ஈசா நபி அவன் கிறிஸ்தவன், அவன் காஃபிர், நீங்க முஸ்லீமோ? அடே, நீ அழைக்கிற ஆளை விட ஒரு கோடி மடங்கு சிறந்தவர். நீ எந்த நாவூரார கூப்பிடுறியோ, எந்த அப்துல் காஜிலானியை கூப்பிடுறியோ, எந்த அப்துல் முகமது கூப்பிடுறியோ, அவரெல்லாம் ஈசா நபிக்கு தூசியாவாரா? அவருடைய கால் தூசிக்கு சமமாவார்களா? அந்த ஈசா நபியை கூப்பிடுறான், அவனுக்கு அல்லாஹ் சொன்ன பட்டம் என்ன? காஃபிர். நீ சொல்ற பட்டம் என்ன? அப்ப அது சென்று போ. அவன் பெட்டர். இந்த கபூர் வணங்கிகளை விட ஈசா நபியை வணங்குறவன் பெட்டர், சிறந்தவன். ஏன்? அவன் நல்லவரை வணங்குறான். நீ நல்லவரா கெட்டவரான்னு தெரியாதவரை வணங்குகிறாய். கெட்டவர் என்று வரலாறு நீ எழுதி வைச்ச வரலாறு தெரிகிறத அவரை வணங்குகிறாய். அவர் இறைநேசர் என்பதற்கு எந்த புரூஃபும் இல்லை. ஈசா நபி இறைநேசர் என்பதற்கு புரூஃப் இருக்கிறது. அப்ப என்ன என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? அப்ப ஈசா நபியை வணங்கினா அவன் வந்து காஃபிரா போயிருவான்? நீங்க அது கீழே உள்ள ஆளு எல்லாம் வணங்கிட்டு நீங்க முஸ்லீம் ஆப்பீங்களா? அல்ல, அப்படி கேட்கறான். அப்படி கேட்கறான், இத்தகது அஹ்பாரகும் ஒரு ஹுபானகும் அருபாபம் இந்துனில்லா ஒல் மசீஹபுன மரியம். தங்களுடைய மதகுருமார்களையும் பாதிரிமார்களையும் மரியமுடைய மகன் மசீஹ் என்ற ஈசாவையும் இவர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். ஒமா உமிரு இல்லாலியாவது இலாஹன் வாஹிதா. ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. நிறைய கடவுளை வணங்க சொல்லி உத்தரவு போடவில்லை என்று 9வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மக்காவில் இருக்கிறான்ல, மக்கா காபீர், மக்கா காபீருங்கிறீங்களே, இவன்லாம் என்ன காபீர்? மக்கா காபீரு. அவன் ஏன் காபீர் உங்களுக்கு தெரியுமா? இதை தெரிஞ்சாலும் இந்த சுன்னத் ஜமாஅத்துக்கு நோட்டீஸ் போடவே மாட்டான். எதை தெரிஞ்சா? மக்கா காபீருங்கிறான அவனுடைய கடவுள் கொள்கை என்ன? மக்கா காபீர் அல்ல இல்லைண்டானா? மக்கா காபீர் வந்து அபூஜெயில்ங்கிறமே, அபூல் அகமுங்கிறமே, உத்துபா செய்பான்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறமே, இவங்க எல்லாம் அல்லாவே இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை, அவங்க அல்லாவை நம்புனாங்க. அபூ ஜெயில் யாரை நம்புனா? அல்லாவை நம்புனான். ரசூலுல்லாவுடைய பாப்பா பேர் என்னங்க? தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லாக்கு என்னங்க அர்த்தம்? அப்ப ரசூலுல்லாவுக்கு முந்தைய அல்லாவோட என்ன தெரிவிச்சுக்காங்கல்ல, ரசூலுல்லா 40வது வயசுல நபியாகுறாங்க. அவங்க பிறக்கும் போது இருந்தவன் என்ன பேர் வைக்கிறான்? அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அல்லாஹ் அறிஞ்சிருக்கு போய் தானே வச்சான். அல்லாண்டு ஒருத்தன் இருக்கிறான், நம்ம எல்லாம் அவனுக்கு அடிமை என்று விளங்க போய் தானே ரசூல்லாவுடைய வாப்பாக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அப்ப ரசூல்லா வந்து வாப்பாக்கு ரசூல்லா பேர் வச்சாங்களா? இல்லாட்டி ரசூல்லா வாப்பாக்கு ரசூல்லா பேர் வச்சிருப்பாங்க. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய தகப்பனாருக்கு வந்து அவங்க தகப்பனாரு பேர் வச்சிருப்பாரு, அப்துல் முத்தலிப் பேர் வச்சிருப்பாரு. அவரே எதை விளங்கிருக்கிறார்னு கேட்டா, அல்லாண்டு ஒத்துருக்கிறான், அவனுக்கு நம்ம அடிமை, நம்ம பிள்ளை ஒரு நல்ல அடிமையா இருக்கட்டும். அப்ப மக்கா காபீர் எதை நம்புனான்னு விளங்குது? அல்லாஹ் நம்புனான்னு விளங்குதா? சரி, அது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பல இடங்கள்ல, உலகின் சால்தகம் மண் கலக்க சமாவாத்தி உள்ளர், வானங்களை பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால், இல்ல எப்பூல் பண்ணல்வா. மக்கா காபீர்கிட்ட போய் வானத்தை படைச்சது யார்றான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவானா? அல்லான்னு சொல்லுவானா. பூமி யார் படைச்சா? அதுவும் அல்லாதான். வானத்திலிருந்து மழையை இறக்கி அதன் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்து அதன் மூலமாக உணவு தருபவன் யார் என்று அபூஜஹல் கூட்டத்தில் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்னு சொல்லுவான். அப்ப மக்கா காபிர்கிட்ட போய் வானத்தை படைச்சது யாருன்னா அல்லாங்கிறான், பூமியை படைச்சது யாருன்னா அல்லாங்கிறான், மழை இறக்கிறது யாருன்னு கேட்டா அல்லாங்கிறான். நம்ம சொல்ற மாதிரிய அவனு சொல்லி இருக்கிறான். அப்ப ஏன் காஜிராவுறான்? அப்ப ஏன் முஸ்லிம்காவுறான்? அப்ப அவன் சொன்னதே ரசூலுல்லாஹ் சொன்னா அப்ப அடிக்கிறாங்க, அப்ப ஏன் நாடு கடத்திருக்கிறாங்க? அவங்க கரெக்ட் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னா? அல்லாத படைச்சவன், அல்லாத ரிசுக்கு தரவன் சொன்னான். என்ன மிஸ்டேக் பண்ணாங்க? நல்லா கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட். என்ன தவறு செய்தார்கள் கேட்டா, வயாபுதுன மிந்துவன் இல்ல, அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் வணங்குகிறார்கள். மாலா எதிர்கும்மலா என் போகும், நன்மையும் தீமையும் தராதவற்றை வணங்குகிறார்கள். இவங்களை நாங்கள் வணங்கணும் என்று சொன்னா அல்லாவிடத்துல எங்களுக்கு பேசி பரிந்து பேசி சிபாரிசு பண்ணிட்டு யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா
கிடைக்கிற இடம் என்னது நரகம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரி ரிசுக்கு செல்வான், உயாவே பணத்தை கொடுங்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான், இன்னல்லதீன தாபூதுன மிந்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யம்லிகூனலகும் ரிசுக்கன், உங்கள் ரிசுக்கு அவர்கள் உரிமையாளர்கள் அல்ல. ஃபபுதவு இந்தல்லாஹி ரிசுக, அல்லாஹ்ட்ட தான் நீங்க ரிசுக்கை தேட வேண்டும். ஃபபுதுஹு அவனைத்தான் வணங்க வேண்டும், யார்த்தையும் ரிசுக்கை தேடாது கேட்கிறான். இப்படி பல வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைக்கு புரிகிற மாதிரி, பச்சை பிள்ளைக்கு புரிகிற மாதிரி சொல்லி தந்திருக்கும் பொழுது, இந்த அவுளியாவை கொண்டாடணும், மகான்களை மதிக்கணும், பெரியார்களை வணங்கணும், அவங்களுக்கு கந்தூரி நடத்தணும், அவங்களுக்கு விழா நடத்தணும் என்பது இது சுன்னத்து ஜமாத் தான். குரானை மறுக்கிறதுக்கு பேர் என்னது, சுன்னத்து ஜமாத் தான். குரான்ல உள்ளதை எடுத்து சொன்னா அதுக்கு பேர் என்னவா, அது வழிகட்ட கூட்டமா, புரியுதா உங்களுக்கு அடிப்படை? அப்ப ஏகத்தின் லாயிலாக இல்லைங்கிற கலிமாவில் கூட இவர்களுக்கு தெளிவான அறிவு இல்லை என்பதை நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்னும் சில விஷயங்களுக்கு வருவோம். இதையே சொல்லிட்டு போனா வெளியே வெளியே சிர்க் என்கிற தலைப்புல விரிவான முறையில் நினைஞ்சிருக்கிறோம், ஒரு தலைப்பு பேசியிருக்கிறோம், எல்லா டாபிக்கும் அதில் இருக்கும். தர்கா வழிபாடுன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதுல தர்காவுக்கு போறதுக்கு என்னென்ன வாதங்களை வைக்கிறார்களோ, அது எப்படி எல்லாம் தவறா இருக்கிறதோ, அது பூரா அந்த தர்கா வழிபாடுங்கிற புஸ்தகத்தில் தெல்ல தெளிவான, இதை விட கூடுதலான ஆதாரங்களோடு விளக்கி இருக்கிறோம். அதை விட்டுருவோம். இப்ப இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்தே அவர்கள் தடம்புரன் இருக்கும் பொழுது, எந்த கொள்கை நம்மளை காப்பாற்றும், எந்த கொள்கையில இருந்தா மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உமை இசுரிக்கு பில்லாகி ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருத்தன் இன்னொராளை வைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம். இப்ப நான் ஒரு ஆண்டு வரேன் கூப்பிட்டான்னு வைங்க, அல்லாவுடைய இடத்துல வச்சுட்டானா இல்லையா? அல்லாவுடைய இடத்துல வச்சுதானே கூப்பிடுறான், அல்லா கேட்கிற மாதிரி கேட்பாருன்னு நம்பி தானே கூப்பிடுறான். ஒரு மனுஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஒவ்வொரு ஆளும் கூப்பிட வேண்டியதானே. என்ன நீங்க கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுவீங்க? முதல்ல இவர் கூப்பிடுவாரு, அப்புறம் அவர் கூப்பிடுவாரு, அப்புறம் அவர் கூப்பிடுவாரு, அப்படிதான் கூப்பிடுவீங்க. ஒரு நேரத்தில் லட்சம் பேர் கூப்பிட்டா எனக்கு விளங்குமா? விளங்காது. அல்லாவுக்கு கோடி பேர் கூப்பிட்டா விளங்குங்க. நம்ம அத்தனை வரைக்கும் அல்லாட்ட கோரிக்கை வைங்க, விளங்குமா விளங்காதா? விளங்க. அப்ப நீங்க அவுளியாட்ட கேட்கறீங்களா, எந்த மாதிரி கேட்கறீங்க, மனசு மாதிரியா கேட்கறீங்க, கூத்தான்ல உட்காந்து கேட்கறீங்க, உதகுள்ள உட்காந்து நாலு பேர் கேட்கறான், அத்திகர்ல பத்து பேர் கேட்கறான், மதுரில் பத்து பேர் கேட்கறான், உலகம் பூரா உள்ள கும்பிட்டு அத்தனை பேர் என்ன செய்யறான், நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான். அப்ப லட்சக்கணக்கானவர் ஒரு நேரத்தில் கேட்டான், அத்தனை அவர் விளங்கும் சொன்னா அவர் யார் மாதிரி இருக்கிறாரு? அல்லா மாதிரி இருக்காருல்ல, அல்லா இடத்துல வச்சுட்டீங்கல்ல, அப்புறம் குழுவோருக்கு என்ன அர்த்தம்? வளம் எக்குள்ள குஃபோன் அகதுங்கிறீங்களே, அவனுக்கு நிகரா எவனும் இல்லைன்னு, அவனுக்கு நிகரா எவனும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க, இல்ல அவனுக்கு நிகரா இவரும் இருக்கிறாரு, அவன் கேட்கிற மாதிரி இவரும் கேட்பாரு, அவனுக்கு விளங்குற மாதிரி இவருக்கு விளங்கும்னா என்ன அர்த்தம்? அப்ப இது பேசிக்காவே நம்மளை நரகத்தின் கொல்லிக்கட்டையை ஆக்குவதற்காக வேண்டி இவர்கள் இப்படி ஒரு தப்பான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இதை விட்டுருவோம். இன்னும் சில விஷயங்கள் சுருக்கமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நம்ம தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் எதை சொன்னார்களோ அதை தவிர தாண்டி ஒன்ன கூட நாங்க சொன்னது கிடையாது. எப்ப எங்களை குழப்பம் சொல்லணும், எப்ப நாங்க புது மார்க்கம் சொன்னதா சொல்லணும், நாங்க சொல்வது குரான்ல இல்லாம இருந்தா ஏண்டா புதுசா சொல்றேன்னு கேட்கணும், நாங்க சொல்வது ஹதீஸ்ல இல்லை என்று சொன்னால் ஏண்டா புதுசா சொல்றேன்னு கேட்கணும். நாங்கள் சொல்ற எல்லா விஷயமுமே குரான்ல இருக்குதா இல்லையா, நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் இருக்குதா இல்லையா, அப்ப நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு பிந்தி எதெல்லாம் மார்க்கத்தில் வந்துருச்சோ அதை விட்டுருங்கிறோம். எதை சொல்றோம், ரசூல்லா காலத்துக்கு பிறகு எதெல்லாம் வந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போடுங்கிறோம். மது கப்புங்கிறீங்க, ரசூல்லா எந்த மது கப்பு, எந்த மது கப்பு, சாபியா, ஹனபியா, மாலிகியாப்பா, அம்பே, ரசூல்லா எந்த மது கப்பு? ரசூல்லாக்கு பிந்தி வந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கெல்லாம், இந்த சாதி ஹனபி மாலிகி அம்பெல்லாம் யாரு? ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஆளுக்கு நம்மள மாதிரி மனிதர்கள், மார்க்கத்தை சொன்ன ஆலிம்சாக்கள், எந்த மாதிரி ஆலிம்சாக்கள் எல்லாம் தீர்ப்பளிப்பான், எதுக்கு அவங்க நீங்க ஃபாலோ பண்ணணும்? அப்ப மதுகப்பு என்று நீங்கள் சொல்வது நபிகள் நாயகம் காலத்தில் இல்லாதது, அவர்கள் சொல்லாதது, குரான் படிதான் நீங்க நடக்கணும், லாயிலா இல்லாம சொல்லியிருக்கிறீங்க, ரசூல்லா சொன்னபடிதான் நடக்கணும், முகமது ரசூல்லா சொல்லியிருந்தீங்க, அந்த ரெண்டை தவிர மூணாவது ஆள் சொல்லிப்படி ஏன் நடக்கணும்? அப்ப ஒருத்தன் களிமா சொல்லி சேர்த்து சொல்லி கொடுப்ப, இப்ப களிமா சொல்லி கொடுத்தீங்கல்ல, இந்த களிமாவை நீ சொல்லி கொடுப்பா, வேற சொன்ன ஜமாத் வேற களிமா சொல்லுவியா, அசோத அல்லா இலாஹ இல்லல்லா வா அசோத அன்னமுகர் ரசூலுல்லா வா அசோத அண்ணா அபு ஹனீஃபா இமாமுல்லா சொல்லு,
அதெல்லாம் சொல்லாத இஸ்லாம் ஆகும் சொல்ல மாட்டீங்கள. உனக்கு உனக்கே தெரியுது இல்ல. இப்ப ஒரு இஸ்லாத்துக்கு வர்ற அந்த ஆயுதாயுதம் சொல்ல சொல்ற, இஸ்லாத்துக்கு வர்ற அந்த முகமது ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ற, அது ஒழுங்கா சொல்லி சொல்ல. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ். பிஜே எம் ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்ஓ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள். பிஜே சம்சுல்லுஹா, எம் ஐ சுலைமான், எம் எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. அல்லாஹ் சொன்னது மட்டும் போதும், ரசூல் சொன்னது மட்டும் போதும், யார் சொன்னது தேவையில்லை. அப்ப இந்த மதுஹபு என்று உண்டாக்கி இருக்கிறாங்களே, இது ஏன் வெறுக்கிறோம்? மதுஹபு ரொம்ப ஈஸி எங்களுக்கு, ஏன் விட்டு அடிக்கலாம், கஷ்டமே கிடையாது. கூடாங்க கூடும், அது கூடாது. ஏன் எவனாச்சும் சொல்லியிருப்பான் எடுத்து போட்டு போயிடுவான், கூடும்னு சொன்னால் 4 பேர் சொல்லியிருப்பாங்க. கூடாது நாளைக்கு எது லேசு? எங்கிட்ட மார்க் பத்தவா கேட்டீங்கன்னா, குரான் அரிசி படி சொல்வது லேசா, மதுகபு படி சொல்வது லேசா? மதுகபுல என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், கிதாபுல பார்க்க வேண்டியதா, ஹலாலா ஹலால். பின்னாடி ரசூல்லா எந்த தெரியா சாதிரியாவா, ரசூல்லா காதிரியாவா? சஹாபாக்கள் யாராச்சும் இந்த சாதிரியா காதிரியா இருந்தாங்களா? அவங்க காலத்துக்கு பின்னாடி பாட்டு படிச்சு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, டான்ஸ் ஆடி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி கிறுக்கு போய் உண்டாக்கிட்டாங்க, கத்துறாங்களே. இது எவனோ ஒரு கிறுக்கன்னா உண்டாக்கிருப்பான், மார்க்க அறிவுள்ள உண்டாக்கிருக்க மாட்டான், இறை உன்னை இறையச்சம் உள்ள உண்டாக்கிருக்க மாட்டான், இறைவனை மதிக்கிற உண்டா. நான் கேட்கிறேன், உங்க ஊருடைய முக்கியமான முத்தவள்ளி இருக்கிறார், முத்தவள்ளி போய் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, என்ன வைக்கிறீங்க? ஜமாத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் கடந்தாங்க, அங்க போயிட்டு டான்ஸ் அடிக்கிட்டு 5000 ரூபாய் தருவார். அவரு கேட்டா 5000 ரூபாய் அடக்கமா அப்படி கேட்டாங்க. ஒரு முத்தவள்ளி கொடுக்கற மாதிரியே நீ அல்லாஹ் கொடுக்குறியா? அல்லாஹ் திக்ர் செய்யறானே டான்ஸ் அடிக்கணும், இது அல்லாஹ் மதிக்கிறதா? பார்த்தாலே தெரியல நீ அல்லாஹ் கேள்வி பண்றாங்க. அப்ப அல்லாஹ் கேள்வி பண்ணக்கூடிய விதமாக நீங்கள் அமைத்து இந்த தரிக்கா எதுக்கு? அதுபோ இந்த ஊர்ல பார்த்து நாங்கள் விருத்து அறுவறுத்து காரி துப்புனது, காரி துப்பு கூட இல்ல, நாங்க வேற மாதிரி சந்தோஷப்படுவோம். அந்த காலத்துல நீங்க திமுருக்கு வந்து அல்ல சரியா தான் அடி கொடுக்குறான் அப்படி நினைப்போம். என்ன தண்ட தெரியுமா, இந்த சடப்பக்கன் வருவானுங்க, இந்த கூத்தாளுக்கு வருவாங்க. சடப்பக்கன்னா என்ன? இந்த சடனாலே குளிச்சு குளிச்சு 6 மாசம் அவனுக்கு தான் சடை போடும். டெய்லி சீவி சிங்காரிக்கிற சடை பிடிக்குமா? சடனை என்ன முடியோட முடி ஒட்டி திப்பி திப்பியா தொங்குறது தான் சடை. அந்த சடையை எதை காட்டுது? இவன் குளிச்சு 6 மாசம் ஆகுதுன்னு காட்டுது. அதே மாதிரி நகை வெட்ட மாட்டாங்க, நகத்துக்குள்ள ஒன்றப்படி அழுத்திருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள் சொல்லுவாங்க, நாகூர் அந்த வாரிசு ஆடு மாடு கழுத குதிரை தாங்கன்னு கேட்டு வருவாங்க. அவனோட கூட்டு வச்சுக்கிட்டு அவனோட வீட்டு சாப்பாட்டை பிசைய வச்சு அதை பிசைஞ்சிட்டு போறது காசையும் கொடுத்து இருக்கு இந்த சடப்பிக்கு இருக்கு. அதை தப்புருக்குன்னு எடுத்து எடுத்து திங்கும் போதுதான் எங்களை நீ படுத்துல பஞ்சு விட்டீங்க, அல்ல சரியா தானே கொடுக்கறான் உங்களுக்கு அப்படி நான் நினைச்சுக்கிறோம். ஆனா இது மார்க்கத்துல தப்பு. எப்படிப்பட்ட ஒரு கேவலத்தவனுக்கு உண்டாக்கிறான் பாத்தியா, கஞ்சா அடிக்கிறவனை, தொழுவாதவனை, அழுக்குல புரளக்கூடியவனை, குளிக்காதவனை, பிடியிலே மொழி கிடக்கிறவன, எல்லா கிருமிகளையும் பிசஞ்சி உன்னை திங்க வச்சு வரக்கத்துல ஆக்கிவிட்டான.
இப்ப உலகத்துல எங்கயா எந்த மார்க்கத்துல இருந்துகிட்டு எங்க போயிட்டு இருக்கிறீங்க? யாரு இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரிகம் 40 நாளைக்கு மேல கூல்முறை எடுக்காம இருக்க கூடாது, நகமட்டாம இருக்க கூடாது, அப்படி எல்லாம் வந்து எவ்வளவு சட்டதிட்டங்கள் சொல்லி தரக்கூடிய மார்க்கமா இருக்கு. வாரத்துல ஒரு கம்பல்சரியா குடிச்சாகணும், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா அது வேற தனியா குடிச்சாகணும். இங்க தண்ணியே படாது உடம்புல, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா குடிக்க மாட்டாங்க இவ்வளவு, அப்படி இருந்தா கூட திப்பி ஆகாது, அப்ப சடை பிடிக்காது. அப்ப குளிக்கவே செய்யாத இவங்களை கொண்டு வச்சுக்கிட்டு சடப்பைக்கு சொல்லி மனுஷனை பிடிச்ச மகான்ங்கிறீங்க. அப்புறம் அந்த தறிக்கு அந்த தறிக்கு அந்த பக்கத்துல கூட அந்த முறிந்து கொடுக்குற இடம் காட்டினாங்க, வர இடத்துல ஒரு இடத்த காட்டி இங்கதான் முறிந்து வியாபாரம் அமுகமா நடக்குது. அவன்கிட்ட போயிட்டு முறிந்து கையை கொடுத்துவாங்கன்னா அப்படி பறக்கத்தை அப்படி ஒட்டிக்கிறமா நமக்கு, ஆகா ஓகோண்டு எங்கேயும் போயிருவோமா? அவன் யாரு? எந்த முறிந்து நாயாவது கொண்டுவான், டெஸ்ட் பண்ணுவான். டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? ஒரு ஆளை வந்து எடை போட்டு பாக்குறதுனா குரான்ல குரான்ல வளர்ந்து சொல்லியிருக்கா இல்ல, ஹதீஸ்ல வளர்ந்து சொல்லியிருக்கா, அந்த முறிந்துங்கிறானே சேகுங்கிறானே அவளி அவட்டு வாரிசுங்கிறானே எங்கள்கிட்ட பையத்து வாங்கினா சொர்க்கத்து கொண்டு போயிருக்கிறானே, இவனை பத்தி அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா இவன் பேரா இல்ல? அப்ப நம்ம நம்புறது என்ன செய்யணும்? டெஸ்ட் பண்ணணும். ஓ முறியில கொண்டுடுவான், கொலைச்சேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு கத்தி வச்சுக்கிறேன், அவன் ஒரு கத்தி வச்சுக்கிறோம், அவன் என்ன குத்துறது அவனை குத்துறேன், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் செத்தவன் ஜாவம் போயிடுவானா? என்னென்ன கேட்கறேன்? செத்துவான்ல, அவன் என்னைய குத்துனா நான் ஜாவுற மாதிரி, நான் குத்துற அவன் செத்து, நான் குத்துனா கண்டிப்பா செத்துருவான், அவன் குத்தினா கூட நான் ஜாக மாட்டேன். ஏன் உழைக்காதவன், கையில வலி இருக்காது, நாங்கெல்லாம் குத்தினா அப்படி குத்துவோம்ல, நாங்க மூட்டு தூக்குனா இருக்கேன், அதனால வந்து நான் குத்தினு வேற மாதிரி ஆகி போயிடும். அப்ப அந்த மாதிரி கொடுத்த ஒன்னா வச்சுக்கிட்டு அப்ப டெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் குத்துவா அப்படி அப்படி நிரூபிச்சுட்டு மகான பத்தியலா கச்சு குத்து வாங்கி விட்டு நிற்கிறான்னு சொல்லு, நீ ஏத்து நான் போய் வாங்கிக்கிறேன் சக்தி இருக்குன்னு சொல்லுவோம். அல்லது என்ன செய்வோம்? கத்தி குத்து பேச வந்தோம்னா அறையும் கண்ணத்துல அறையும், அவனு என்னை அறையும் நானும் அறையுவேன், ஒரு அறையில் அவன் நக்கல் விட வைக்கிறான், அவன் என்னை விட வைக்கலாது, ரெண்டு பேரும் விடுது, அப்படி ரெண்டு பேரும் மகானிகளை விடு. இப்ப என்னங்கிற அவன் அறிஞ்சு நான் உணர்ந்து, நான் அறிஞ்சு அவன் உணர்ந்து, என்ன விளங்குது? சராசரி மனுஷன் விளங்கலையா? என்ன தேடா பார்த்துட்டீங்க? என்ன பார்த்துட்டு அப்படி இதுக்கு வந்துறீங்க? அவ்வளவு வேணாம், நாங்க மெனக்கட்டு 24 உட்கார்ந்து இருக்கிறோம், சோறு இங்கே உட்காரு, இங்க போட்டு சேர கொடுக்க மாதிரி வச்சிருந்தோம், பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது, சோறு கொடுக்கக்கூடாது, பட்டை இறந்து காட்டி டயர்டா ஆகக்கூடாது, பேசிக்கிட்டு பயன் பண்ணிக்கணும், வருமா 24 மணி பேசிக்கிட்டு பேச முடியுமா? மனுஷனுக்கு காட்டுறான்ல, அவ்வளவு வேணாம், பசியோட கஷ்டம் தானே, ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி இந்த சாத தண்ணி தான் மினரல் வாட்டர் வாங்கி நல்லா குடிச்சிட்டு உட்கார வச்சு ஒண்ணுக்கு போக கூடாது போடுவான், ஒரு நாள் இருந்து காட்டு இருக்குவானா? என்ன எக்ஸ்ட்ரா அவன்ட்டு என்னது பாத்தியாண்ட? நீ மகான் அவளியான்னு ஒருத்தர் போய் முடிவு வாங்குறேங்கிறிய, அவன் சடப்பைக்கு இருக்குன்றதெல்லாம் பிசைஞ்சு வச்சதெல்லாம் தபுர் இருக்கு சீரணின்னு சாப்பிடுறிய, அவன் காலில் போய் உழுவுறிய, அவன்கிட்ட என்னத்தை பார்த்த? ஒரு தரப்பாவ பார்த்த, ஒரு ஜிப்பாவ பார்த்திருப்பேன், இது மகானு வாங்கலாத கடையில் வாங்கலாதா குத்தான ஜவுளி கடை இல்லையா? அட தரப்பா வாங்கி கலையில சுத்துற பெரிய மேட்டான் ஒன்னும் அவனை விட 1.5 மீட்டர் கூட போட்ட அவளியாவா? நம்ம 2 மீட்டர் போட்டா 3 மீட்டர் போட்ட அவளியாங்கிறான், என்ன கடா இது உலகத்துல இல்லாத நியாயமா இருக்கு? இப்படித்தான் மத்த மதத்துல ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு கேட்டா இங்கே வந்துட்டானு. இதெல்லாம் ஒளிச்சு கட்டின ஒரு மார்க்கத்துல என்ன செய்யறான்? இப்படி முறியது கொடுக்கறேன்னு பாருனா அவனுக்கெல்லாம் மார்க்கெட்டு இந்த அத்திக்கடை கூத்தாண்டு போதக்கூடும். மார்க்கெட் எங்க நல்லா வேகமா போடுறது எப்படி கட்டுறான்னு பாருங்க. நம்ம மக்கள் அறிவு வாங்கி உதம் வாங்கிட்டு ஒரு பள்ளிவாசம் கட்டுறதுக்கு 40 to 40 கட்டுறதுக்கு முடியாம குடிசை போட்டுக்கிட்டு மண்ணில் உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கேடு கட்ட நாய்களுக்கு என்ன செய்யறான் அவளியான்னு நினைச்சுட்டு இவன் என்ன நான் கேட்கிறேன் அவளியாங்கிறீங்களா? மகான் தானடா, செத்து போனோம்னு ஒரு தோணை உயிரோட இருக்கிற அவளியான வேணாம். இவன்ல எவனாச்சு கொடுத்து பார்த்திருக்கிற வாங்கி பார்த்திருக்கிறியா? அப்படியாது வா, வேற ஒண்ணும் செய்ய வேணாம். அவளியா என்ன செய்யணும்? கூத்தாண்டுல உள்ள ஏழைகள்லாம் கூட்டிட்டு வா. ஆமா, நீ ஒரு 5 லட்சம் வச்சுக்கமா, நீ ஏழையா 10 லட்சம் வச்சுக்கமா, உனக்கு நம்ம தொழில அந்த 20 லட்சம் கொடுக்க வேண்டியானே. அப்படி எவனுக்காச்சும் கொடுத்து பாத்தீங்களா? வாங்குறாங்க பணக்காரன்ட்ட, வாங்கி திங்கிற பிச்சைக்காரனா அவன் மகானாங்கிறான். மகான்கிறீங்க, அவளியாங்கிறீங்க, சேகுங்கிறீங்க, நம்மள்ட்ட கௌரவ பெரிய பிச்சை, கௌரவ பிச்சை வாங்குறான். என்னைக்கு தன்னை சுனாமியில பாதிக்கப்பட்டவன் கொடுத்தானா? அப்படியே சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அங்க வந்து தரிக்கா செய்தார, எத்தனை சாமியை தௌகுஜமாச்சார போனோம், நாங்க போனோம், 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தோம் அந்த மக்களுக்கு, இவன் எங்க போனான்? அட ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி நினைச்சு பார்த்தானா? குடிசை வீட்டில் வந்து சாப்பிட்டு போனா எங்க நல்ல நீச்சல் குளம் இருக்கிறது, எங்க 72 வயசா சாப்பாடு போடுவான்னு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து போய் திங்கிறவன் மகானா? நாங்கெல்லாம் இந்த இடத்துல படு தூங்குவோம், இந்த மேடையில படு தூங்குவோம் சொன்னா அரை மணி நேரத்தில் நாங்க தூங்குவோம், உன் மகான தூங்க சொல்லி பார்ப்போம்.
நீ தூங்குவ நான் தூங்குவேன். மகான் வந்து 7 அடி குசன் இல்லாம தூங்க வருமா உனக்கு? இது மகான் உடம்ப கப்புப்படுத்த தெரியல, நாக்க கட்டுப்படுத்த தெரியல, பணத்துக்கு அலையான். இவனை போய் மகான் குச்சிட்டு அவனை போய் கைய பிடிக்கிறீங்க, உங்க மருமையை நாசமாக்குறான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இல்லாத அதிகாரம் எனக்கு இருக்குங்கிறான். நபிமார்கள் நப்சி நப்சி என்று அங்க வந்து காப்பாற்ற முடியாம தடுமாறுவார்கள் என்கிற உலகத்துல உங்களை சுற்றி சொர்க்கத்தில் அனுப்பிடுவாங்கிறான். சீட் எழுதி கொடுத்து கபூர்ல வைங்க சொர்க்கத்துக்கு போயிடலாங்கிறான். எங்க போய் எந்த மார்க்கத்தை எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட மார்க்கம்? இந்த மாதிரி நீங்கள் இல்லாவிட்டால் இந்தியா முழுசும் முஸ்லீம் ஆயிருப்பார்கள். பார்க்கிறான் இப்படி கேட்கிறாங்க பிற சமுதாய மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொன்ன எங்களுக்கு தெரியாது இஸ்லாமா, நாங்க நிக்க வச்சு வணங்கினா நீங்க படுக்க போட்டு வணங்குறேன் கேட்கறானே இல்லையா? அவன் கேட்கறான் நாங்க நிக்க வச்சு சிலைய வணங்குறோம், நீங்க அவளையாவது படுக்க வச்சுட்டு வணங்குறீங்க, என்ன டிஃபரண்ட் கேட்கறான்ல? எங்களுக்கு சாமியார்னா உங்களுக்கு அவளியா கேட்கறான்ல? எங்களுக்கு தாயத்து உங்களுக்கு தாயத்து, எங்களுக்கு தேரு உங்களுக்கு சந்தன கூடு, எங்களுக்கும் கொடிமரம் உங்களுக்கும் கொடிமரம், எங்களுக்கும் உண்டியல் உங்களுக்கும் உண்டியல், எங்களுக்கும் பஜனை உங்களுக்கு மூடுது கேட்கிறானே எப்படி வருமா? எப்படி வருமா? அதை விட டிஃபரெண்டா இருந்தா தானே வருமா? அதை விட சிறந்ததா இருந்த சிறந்ததா தான் இருக்குது இஸ்லாம். ஓ இஸ்லாம் சிறந்ததா இல்ல, ஓ சுன்னத்து ஜமாத்து டூப்ளிகேட் இஸ்லாம் சிறந்ததா இல்ல. பார்த்தா காரிக்கு போற மாதிரி இருக்கிறது. இந்த சடப்பக்கீர் வீடியோ எடுத்து போட்டா இஸ்லாத்துக்கு கலாச்சாரம் வருவானா? வீட்டில் கொண்டு சடப்பைக்கு சோறு கொடுத்து பிசைஞ்ச திங்கிறிய இதை வீடியோவில் எடுத்து எல்லா கிராமங்களுக்கு அனுப்பி வச்சு தாவா பண்ணுவோமா? பார்த்து பார்த்து கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வருவானா? நாங்க எங்களுடைய செயலைக்கு தாவா பண்ண வருவான். கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாரும் எங்க மார்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். எதை வச்சு கூப்பிடுறான்? இப்படியே கூப்பிடுறான். உங்க நாகூராரை விட எங்க ஈசானுக்கு பெரிய ஆள் தானே வாங்குறான், முடிக்கிறாங்க. எங்கள்ட்ட சொல்ல முடியுமா? இங்க வாடான்னு உட்கார சட்டை பிடிச்சி உட்கார வச்சு விவாதம் பண்ணுமா இல்லையா? உனக்கு விவாதம் முடிஞ்சா? அவர்களிடத்துல விவாதம் பண்ணி அது சத்தியம் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் நிரூபிச்சு காட்டணுமா இல்லையா? அந்த விவாதத்தை பாருங்க. பைபிள் இறை வேதமா, குரான் இறை வேதமாங்கிற அந்த சீரியை பாருங்க. இதுல 10ல் ஒரு வேலை இவர்கள் செய்தார்களா? யார் செய்யற வேலை? கஷ்டப்படக்கூடிய பொருளாதாரம் இல்லாத இந்த ஜமாத்து செய்யற வேலையா? பணத்தை குழுக்க வைத்திருக்கிற நீங்கிற வேலையா? 5 பைசா 10 பைசா வசூல் பண்ணி அந்த வேலையை செய்கிறோம். நாத்திகர்கள் பெரியார் இருக்கிற வரைக்கும் இஸ்லாத்தை விமர்சிக்காம இருந்தான், மற்ற மதங்களை அவங்களை விமர்சிச்சுட்டு இருந்தான். பெரியாருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளையும் கிட்டல் பண்ணிக்கிட்டு நம்மளை வம்புக்கு வந்துக்கிட்டு நான் இஸ்லாத்தையும் விமர்சிக்கிற அளவுக்கு போன பிறகு எல்லாம் பயப்படுறாங்க. இந்த வாடா கடவுள் இருக்கிறான்னு விவாதம் பண்ண வரியா? அவங்களோட விவாதம் பண்ண ஒரு ஜமாத்து நாங்க தான். நாத்திகர்களோட விவாதம் பண்ணி தோல்வியை ஒப்புக்கொள்ள வைத்து இதுதான் சத்தியம் என்று என்ன தௌஹீத் ஜமாத்துன்னு வரலாற்று ஜமாத்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதே இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? இவங்க வரலாற்றுறாங்க. அட என்னென்ன நடந்துகிட்டு உங்களுக்கு தெரியுமா? தௌஹீத் ஜமாத்துல சல்மான் ருஷ்டிங்கிறவன் நமக்கு எதிராக வந்து குரானு சைத்தானுடைய வசனம்னு சொல்லும் பொழுது எந்த உலமா பதில் கொடுத்தீங்க? நாங்க கொடுத்த 1980 கொடுத்தோம். வேதம் ஓதும் சாத்தான் என்று புஸ்தகம் போட்டு இலவசமா ஊர் ஊரா கொடுத்து அவர்களுடைய வாதத்தை முறியடித்திருக்கிறோம். அன்றைக்கே ஜெபமணி விவாதத்தை களத்தில் சந்தித்திருக்கிறோம். காதியானிகளோடு விவாதம் பண்ணி அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்திருக்கிறோம். எத்தனை பணிகளை நம்ம செய்திருக்கிறோம் இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களுக்காக வேண்டி. உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது? எங்க கண்ணு முன்னாடி இதே கூத்தான உள்ள இஸ்லாத்தை தழுவுன ஒரு ஆளுக்கு மதரசாவில் ஒருத்தர் கலிமா சொல்லி கொடுத்தார் என்ற காரணத்திற்காக வேண்டி மதரசாவை விட்டு நீக்கினார்கள். எப்படி கலிமா சொல்லி கொடுப்பேன் என்று மதரசாவின் நிர்வாகிகள் பசுமரத்தானியா பதிஞ்சிருக்கிறது. நாங்க என்ன செய்யறோம்? தினசரி 10 சகோதரர்கள் தினசரி இந்த ஜமாத்துடைய ஏதாவது ஒரு கிளையின் மூலமாக 10 சகோதரர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். வரக்கூடிய சகோதரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக தாவா சென்டர்களை அமைத்து அவங்களுக்கு உணவு உடை புத்தகம் படுக்கிற பாய் தலவாணி போக்குவரத்து செலவு எண்ணெய் சோப்பு ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுண்ணத்து செய்வது பெயர் மாற்றம் செய்வது பெண்களுக்கு பெயர் மாற்றம் செய்வது என்ற அனைத்து ஒரு மாணவருக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்யற விதமாக திருமங்கலத்தில் 100 பேருக்கு மேல எந்த நேரமும் 100 பேர் இருக்கிற மாதிரி
சென்று ரெடியாகி நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப அல்லாவுடைய அருளால் சொந்த கட்டடத்துல அது இப்ப எங்க போகிறது, வாடகை கட்டத்தில் வரைக்கும் இயங்கிட்டு இருந்தோம். டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மசீதுகளும் தடை செய்யப்பட்ட மசீதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வழியா மதுகபு வழியா, முகரம் மதத்தின் பெயரால், சகோதரர் எம் ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி களியநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர் மதுரை ஆர் எஸ் மங்கலம், ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே, தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே, கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்கரன் தெரு மன்னடி சென்னை 1, போன் நம்பர் 2521526. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை கட்டியெழுப்பதற்கு 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனியுதல் ரூபாய் 8. உங்கள் ஜாத்தகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர்ட் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். பெண்களுக்கு அது மாதிரி மதுரையில் முதியோர்கள் கைவிடப்படக்கூடிய முதியோர்களுக்கு ஒண்ணுமில்லாத ஜமாத், பணம் இல்லாத ஜமாத், முதியோர்கள் நடத்துகிறோம், அநாதை இல்லங்கள் நடத்துகிறோம், சிறுமியரை பாதுகாக்கிறதுக்கு இல்லம் இல்லாம வேற வேற சமயத்துக்கு பள்ளிகளில் கொண்டு விட்டு அவங்க வேற மதத்தில் உள்ளவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி சிறுமிகளை கூட கைவிட்டு விடாமல் சிறுமிகளுக்கு அவங்களுக்கு படிப்பை கொடுத்து கல்யாணம் பண்ற வரைக்கும் உள்ள ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறது, ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து படிப்பை கொடுத்து அவங்களை ஆளுநர்களாகவோ பட்டதாரிகளாகவோ உருவாக்குவது, இதை வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் பள்ளிக்கூடம் படிப்பதற்காக வேண்டி ஒரு வருஷத்தில் ஆளின் கோர்ஸுகளை படிப்பதற்காக வேண்டி அதற்கான மதரசாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பல பல கோடி ரூபாய் மதிப்புடைய வேலைகளை ஒண்ணுமில்லாத இந்த ஜமாத்தின் மூலமாக அல்லாஹ் செய்து கொண்டு, எப்படின்னு தெரியல, ஒண்ணுமில்ல நினையா புறத்துக்கு நல்லா என்ன செய்யறான், சூத்த வர்றாரு, ஏன் 17 ஏக்கர் எழுதி வச்சுக்கிறாங்க, யாருன்னு தெரியாது, முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கலையே, கரெக்ட் நம்பிக்கையா இருக்கிறாங்க, கரெக்டா இருக்கிறாங்க, அப்படி ஒரு பேரு, அந்த மாதிரியான ஒரு பேரு. நேற்று முந்தாள் ஒரு ஆள் 2 ஏக்கர் எடுத்து, சென்னையில 2 ஏக்கர் சென்னைக்கு பக்கத்துல 2 ஏக்கர் என்ன கணக்கு, 7.5 கோடி ரூபாய் கொண்டு வந்து ஜமாத்து வச்சு, யாருன்னு தெரியாது, பார்த்ததுல பழகணும் இல்ல. அல்லாஹ் வந்து நம்ம கரெக்டா இருந்தோம் என்று சொன்னால் இது நாங்க இங்க மூலமா பிச்சை எடுக்கிறதுல மானத்தை விடுறது கிடையாது, பிஞ்சுறது கிடையாது, எங்களுக்கு கேட்கறது கிடையாது, அது மாட்டுக்கு வந்து அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கான், தந்ததையெல்லாம் வந்த பணிக்குத்தான் செலவு செய்வோம், எங்களுக்கு செலவு செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வேலை நடந்து, வரதட்சணை ஒழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் படிக்காம வேலை இல்லாம தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது, அதை பத்தி எவனும் சிந்திக்காம இருக்கும் பொழுது, ரோட்ல இறங்கி போறான்னு யாரு, யாருங்க இந்த தௌஹீத் சகோதரர் தாமுக்காங்கிறாங்களே, இது கூட யாரு தாமுகா, யார் உண்டாக்குனா இவங்களா, நேற்று பேசிட்டு போனாங்களா அவங்கள, தாமுகாவை உண்டாக்குனது நாம, ஊர் ஊரா வளர்த்தது நாம, பழைய பைலாப்புக்கு எடுத்தீங்கன்னா என் பேர் தான் முதல்ல இருக்கும், வளர்ந்தா அமைப்பாளர் நான் தான், அந்த மாதிரி இருந்த ஒரு அமைப்பு உருவாக்கி வளர்த்து, நான் சம்சுல்லுகா சுலைமான் போன்றவர்கள் தெரு தெருவா கத்தி தௌஹீத் சகோதரர்லாம் பாடுபட்டு வளர்த்து ஒரு அமைப்பா உருவாக்கி, கொஞ்சம் கூட்டம் வந்தவன் என்ன பண்ணிட்டானோ, நம்ம நான் எனக்கு ஒரு கிருத்தான், எப்பவுமே பதவியில் இருக்க மாட்டேன், ஒரு அளவு வளர்ந்தா நல்லா பார்த்துட்டு போங்கப்பா, நான் வேலையை பார்த்துட்டு போயிருவேன், என்னுடைய சொந்த வேலையில பார்க்கன்னு போனோன்னு அந்த கேப்ல என்ன பண்ணி என்ன, நம்ம அரசியல் கட்சியாக மாறிக்கிடுவோம், தேர்தலில் போட்டிருந்து பல்கி வச்சு விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் போனது ரிவர்ஸில் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு, கோழி முட்டை மர ஆரம்பிச்சோம், ஜீரோல இருந்து ஆரம்பிச்சாலும் அல்ல நம்ம பக்கம் தான் இருந்தோம், அலுவலகம் இல்ல, பேரு இல்ல, வாகனம் இல்ல, கொடி இல்ல, சிஸ்டங்கள் கிளைகள் இல்ல, செட்டப் இல்ல, எதுவும் இல்ல, அனாதையாக நின்று தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து 2004 ஆரம்பிச்சா தாமுகாவை விட எவ்வளவுக்குன்னு பாருங்க. பொதுக்கூட்டம், இது பொதுக்கூட்டம், மாநாடு அல்ல, பொதுக்கூட்டம், மாநாடு எப்படி இருந்தது, பொதுக்கூட்டம் தாங்க முடியாம இதுக்கு இது எதிர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, வேலை செய்யறாங்க, எப்படி வந்தோம், எப்படி வளர்ந்தோம், அல்ல என்ன செய்யறான், அழகா பாடம் கற்பிச்சுட்டு வரான் எல்லாத்துக்கும், எது யாரு கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் உடைய உதவி இருக்கு. நம்ம எல்லாம் மனுஷ உதவி நம்பி இருக்கவில்லை, எவனுக்கான அந்த ஜமாத் பயப்பட்டு இருக்குதா, திமுக ஆதரிச்சிருக்கிறோம், அண்ணா திமுக ஆதரிச்சிருக்கிறோம், பணிஞ்சமா
மடங்கணுமா யோசிச்சு பாருங்க அப்படி நடந்திருக்குமா என்னைக்காச்சு கருணாநிதி ஆதரிப்போம் எதிர்த்தா வேண்டிய இடஒதுக்கீடு ஆதரிப்போம் அடுத்த நாளே முஸ்லீம்க்கு ஏதாவது பண்ணுவாரு வீட்டை முற்றுகையிட்டுருவோம் அடுத்த நாளே ஏன் தேர்தல் உறவு தேர்தலோட போச்சு எங்களுக்கு நல்லது செஞ்சா வரவேற்போம் கெட்டது செஞ்சா எட்டி உதைக்குவோம் ஜெயலலிதாவை ஆதரிச்சோம் அடுத்த நாளே இருக்கக்கூடிய ஜமாத்தை நாங்க தான் இருப்போம் ஏன் ஒரு நல்லதுக்கு ஆதரிச்சால் அதோடு நிறுத்திக்கிடுவோம் காலத்துக்கும் கால சுத்திக்கிட்டு அடிமையா இருக்க மாட்டோம் கொண்டாடிட்டு இருக்க மாட்டோம் அம்மா விட்டா ஆள் இல்லைன்னு பூங்கத்து கொடுக்க மாட்டோம் கும்பிட மாட்டோம் மலர்வளையம் வைக்க மாட்டோம் எந்திரிச்சு நிக்க மாட்டோம் சால்வை போத்த மாட்டோம் எங்களுடைய மீட்டிங்குகள்ல கூட தனிநபர் சுதிபாட மாட்டோம் இவரை அவரை அட்டண்டன்ஸ் வாசிக்கிற அரமணத்தை வச்சு வாங்க அவர்களை இவர்களை இவர்களை அவர்களை வாங்கல அதெல்லாம் இந்த ஜமாத்தில் இருக்குதா அல்லாவே நல்லடியார்கள் டாபிக்கு ஓடி போயிருவோம் யாரையும் புகழ்றது கிடையாது அப்ப இல்ல வித்தியாசம் நீ பாக்கணும் எல்லா எல்லா இயக்கமும் எப்படி போயிட்டு வந்திருக்கிறது இந்த இயக்கம் எப்படி போகிறது இதுல உள்ள யாராச்சும் தங்களை முன்னிறுத்திக் கொள்றாங்களா தங்களை பெருசாக்கி சொல்லிக் கொள்கிறார்களா தங்களுக்கு பட்டம் பதவியை போட்டுக் கொள்கிறார்களா சும்மா சாதாரணமா நேத்து வரும் நோடிச்சு வந்து நாவுக்கரசர் பட்டம் தளபதி சும்மா சின்ன அரகாசி பேசுகிறவன்லாம் இப்படி எல்லாம் இந்த ஜமாத்துல பட்டம் உண்டா ஒருத்தருக்கு பேர் தான் எல்லாத்துக்கும் பட்டமே தவிர பட்டம் கொடுக்காத ஒரு ஜமாத் இப்படி எல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்ப உங்கள்கிட்ட நாங்க இந்த ஜமாத்துல யோசிச்சு பார்க்க வேண்டும் எத்தனை ஆலிம்களை பார்த்திருக்கிறீங்க உங்க சுன்ன ஜமாத்து ஆலிம்களையும் பார்த்திருக்கிறீங்க எந்த ஆலிமாவது உங்கள்கிட்ட பத்து காசு கேட்டவராக இருப்பார் இந்த ஜமாத்தில் உள்ள எந்த ஆலிமாவது உங்க வீட்டில் வந்து எனக்கு கஷ்டமா இருக்குது ஒரு 100 ரூபா தாங்க ஒரு 500 ரூபா தாங்கன்னு கேட்டு பார்த்திருக்கிறீங்களா 100 ரூபா கேட்டாங்களா இந்த ஜமாத்துல நாங்க என்ன பெரிய கோடீஸ்வரர் நாங்க இருக்கிறோம் இந்த ஜமாத்தில் உள்ள எல்லா ஆலிம்களும் வந்து எந்த ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் உயர்ந்து விடவில்லை அதே வாடகை வீட்டு தான் இருக்கிறோம் ஜமாத்துக்கு எல்லாம் பறக்கத்தான் எல்லாம் தந்திருக்கிறோம் இன்னும் பெரிய வேலைகள்லாம் செய்வோம் பல கோடிக்கு வேலை செய்வோம் நாங்க வாடகை வீட்டுல எல்லா நிர்வாகிகளுமே இருக்கிறோம் அந்த மாதிரி எங்களுக்கு சொந்தமா வாகனங்கள்லாம் கிடையாது டூ வீலர் கூட கிடையாது ஆனால் நாங்க கண்ணியமா இருக்கிறோமா இல்லையா மரியாதை இருக்கிறோமா இல்லையா யார்ட்டே கடனாச்சு கொண்டு கேட்டுப்போம் யார்ட்டையாச்சு எவ்வளவு பணக்காரங்களுக்கு தெரியும் கேட்டா கோடி கோடியா தர ஆளுக்கு ரெடியா இருக்கிறாங்க கடன் கட்டுது யார்ட்டையாவது போய் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தாங்க கஷ்டமா இருக்குன்னு கடன் கேட்டுருக்கோமா பிச்சை கேட்டுருக்கோமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனாலதான் மக்கள் நம்புறாங்க பித்ரான்னு வசூலிக்கிறோம் பித்ரானா என்ன நோம்பு பெருநாள ஏழைகள்லாம் சந்தோஷமா கொண்டாடுவதற்காக வேண்டி பித்ராங்கிற ஒரு தர்மத்தை வசூலிக்கிறோம் வசூலிக்கிற பணத்தை அப்படியே கொடுத்து விநியோகிச்சு வரவு செலவை நில் பேலன்ஸ் காட்டி வெளியிட்ட ஒரு ஜமாத்தை நீ பார்த்திருக்கிறியா 1,58,00,000 இந்த வருஷம் 58 லட்சம் ரூபாய் பித்ரா பணம் வந்தது 58 லட்சம் ரூபாய் எங்க வந்தது எந்தெந்த கிளைக்கு எவ்வளவு கொடுத்தோம் பேலன்ஸ் கோழி முட்டை மிச்சம் இல்லை அதுக்கு வந்தது அதுக்கு செலவழிச்சமா இல்லையா இதே மாதிரி இந்த தாமும் இந்த கூட்டு தடுக்கிறதுக்காக என்னென்ன இடஞ்சல் பண்ணாங்க தெரியும் அவங்க பித்ரா வசூல் பண்ணாங்கல்ல கணக்கு காட்டினாங்களே இது வரைக்கும் எவ்வளவு வந்தது எவ்வளவு செலவு பண்ணீங்க அதை காட்டினது உண்டா இல்ல விடியல் வசூல் பண்ண அவங்க காட்டினது உண்டா இல்ல அம்மா சுன்ன ஜமாத்து பித்ரா வசூலிப்பாங்களே அஜத்தர் கொண்டு கைமடக்க கொடுத்துட்டு போவாங்களே அவங்கள கணக்கு வெளியிட்டது உண்டா இல்ல அப்ப எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கணக்கு சுத்தமா வச்சிருக்கிறோம் தெளிவா வச்சிருக்கிறோம் அதை விட முக்கியமா இது ஒரு பெரிய பதவி இந்த உங்களுடைய கூட்டத்தை பாத்துக்கோங்க இது சாதாரண பொது கூட்டத்துக்கு அதே நேரம் தீவு தட்டல மாநாட்டு கூட்டம்னா 20 லட்சம் மக்கள் வர ரெடியா இருக்கக்கூடிய ஒரு ஜமாத் இதுல யாராவது நாங்க தலைவரை நீடிக்கணும் நினைக்கிறோமா 2 தடவைக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்றி கொண்டு வர்றோம் 2 தடவைக்கு மேல தொடர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி நானே ஒரு திருட்டு வெளியே போயிட்டு தானே வந்தேன் என்ன வழக்கட்ட வந்து திணிச்சாங்க இப்போ எனக்கு அதுல விருப்பம் கிடையாது யாருக்கும் விருப்பம் கிடையாது அமைதி திணிச்சு வச்சிருக்கிறாங்க இருந்து ஆகணும்னு சொல்லி அப்படி இருந்தாலும் மறுபடியும் 2 பேருக்கு வெளியே போயிருவாங்க எல்லாரும் இருக்கிறாள்லாம் போயிருவாங்க புதுசு புதுசு ஆளுக்கு வரணும் யார் இந்த பதவியை கட்டி பிடிச்சிட அளவுங்கிறது கிடையாது இப்படி எல்லாம் பல வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நபர்கள்ட்ட உள்ள எவ்வளவு பெரிய முக்கியமான நடந்த நடவடிக்கை இருக்கிறோமா இல்லையா பெரிய பொறுப்புள்ள ஒருத்தர் ஒரு பண மோசடி பண்ணிட்டாரு ஒரு லேடிஸ் மேட்டர் குற்றச்சாட்டு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம் வேற எங்கேயாவது செய்வாங்களா பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் செஞ்சு நீங்க பாத்துக்கிறீங்களா தூக்கி எத்தனை 4 நம்பர்லாம் முக்கியம் கிடையாது தூக்கத்துக்கு அடாச்சு விட்டுரும் போனா போயிட்டே இரு 1000 கெட்டவன் இருக்கிறோட 2 நல்லா வந்தா போதும் இந்த ஜமாத்திலே கொள்கை என்ன 1000 கெட்டவன் பின்னாடி இருக்கான்னு காட்டுவதில் நாங்கள் பெருமை அடைய மாட்டோம் 2 நல்லவன் இருக்கான்னு காட்டின அது எங்களுக்கு பெருமை ஆனா அல்ல என்ன செய்யறான் 1000க்கு 10000 தடுத்தான் அது வேற சரி நம்ம நினைப்பு இப்படி இருந்தாலும் ரஹ்மானுடைய அருள் அப்படி இருக்கா இல்லையா அப்ப என்னத்தினால இந்த ஜமாத்துல என்னத்தை கண்டு எதிர்க்கிறீங்க தொழுவாடுவோம் தொழப்பானு உங்க தப்பா தெரியுதா
வரதட்சணை வாங்கணும், வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானே, அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? ஒழுக்க கேடுல போகாத போனவங்க வந்து ஒழுக்க கேடுல திரிந்து வாழ்றானே, அரசியல் கட்சிக்கு பின்னாடி நடிகர்களுக்கு ரசிகர மன்றம் வச்சவன்லாம் அதை விட்டு விலகி மார்க்க பணி செய்யறானே, எல்லாத்துக்கும் மேல இந்த இடஒதுக்கீடை வந்தெடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு போராட்டங்கள், இடஒதுக்கீடா என்னன்னு விளங்க வச்சு உங்களுக்கு ஊர் ஊரா போய் விளக்கி உங்களை திரட்டி உங்களை புரிய வச்சு 20 வருஷம் அதுக்கு பாடுபட்டு அப்புறம் உங்களை கொண்டே கும்பகோணத்துல நிப்பாட்டி அப்புறம் தஞ்சாவூர்ல நிப்பாட்டி அப்புறம் சென்னையில நிப்பாட்டி கடைசி அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி நம்ம பிள்ளைகள் 3% படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் எல்லாம் வாங்கறதுக்கு இந்த ஜமாத்தை பயன்படுத்தினானே, இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் செய்யல, விமர்சனம் பண்றீங்கள, குழப்பம் வந்துட்டாங்கிறீங்கள, என்னால குழப்பம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஊர் மாதிரி பணக்கார ஜமாத்து ஏதாவது இருக்குதா? மெட்ராஸ்ல பல கோடி சுத்து, நாங்க இருக்கிற ஆபீஸ் பக்கத்திலே கூட்டாவடி ஜமாத்துக்குள்ள காட்டுறாங்க, அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடிய பெரிய பள்ளி ஜமாத்து சின்ன பள்ளி ஜமாத்துலாம் ஊர்ல எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனை குடிசை இருக்குது, எத்தனை ஆத்தோரத்துல குடி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு கூட்டை கட்டி கொடு போன்று கொடுத்தா அது என்ன கேடா செஞ்சீங்களா? அப்படி இந்த ஜமாத்துல இருந்து வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல ஜக்காத்து பணத்தை வாங்கி எவ்வளவு ஏழை வாழைகள் கொடுக்குறோமே மக்கள்கிட்ட வசூலித்து, நீங்க ஒரு ஜமாத்து பல கோடி கொடுக்கலாமேங்க, என்ன செஞ்சீங்களா? அது மாதிரிலாம் ஏழைப்பாளையில முன்னேற்றுவது ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. எல்லாம் என்ன செய்யறது? காத்தா மாதிரி பாத்தியா வர்றது, தர்காக்கு வந்து அடிக்கிறது, ஜசனம் இல்லாத்து நடத்துறது, பாத்தியா போகிறது, திருப்பயான் நடத்துறது, இதுதான் உங்களுடைய மார்க்க பண்ணி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்பு வந்து இன்னும் ப்ரொஃபைல் நீங்க வேண்டாம் வச்சிருக்கணும், என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்கோம் சிடி எல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் வாங்கி பார்த்து இந்த ஜமாத்து சொல்வது என்ன என்பதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நாங்கள் மாறணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1.